மத்தேயு சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் பதினான்காம் வசனத்தை ஒருவர் தயவாய் வாசியுங்கள். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அன்பானவர்களே, நம்மை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், நாம் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கின்றோம். இந்த உலகமானது பல்வேறு இருள்களுக்குள் பல வேளைகளில் அகப்பட்டு கிடக்கிறதை நாம் பார்க்கின்றோம். பாவ இருளுக்குள் மக்கள் மூழ்கி கிடக்கிறார்கள். பாவம் என்பது ஒரு இருள், கண்களை மூடிக்கொள்ளுகிறது. பாவம் உள் செய்கிறது தப்பென்றே தெரியாதபடி அப்படியே அதிலே விரைந்து போய்கொண்டிருக்கின்றார்கள். பாவ இருள். இன்னொன்று அஞ்ஞான இருள். சரியான ஞானம் சில காரியங்களில் இல்லாதபடினாலே அஞ்ஞானம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் தான் பல மூடப்பழக்க வழக்கங்கள், மூடப்பழக்க வழக்கம். இப்படி ஏன் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அறிவுள்ளவர்களுக்கு புரியுது, ஐயோ இது செய்ய வேண்டாத காரியம், இது அறியாமை. அறியாமை இருள், அஞ்ஞான இருள், பாவ இருள், அதற்கு மேல் பிசாசு, அவன் ஒரு பெரிய இருள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பிசாசின் இருளுக்குள் மக்கள் அவதிப்படுகிறார்கள். இப்படி பல்வேறு விதமான இருள்கள் இருக்கிறது. இந்த இருள்கள் இன்றைக்கு உலகத்திலே மனுஷரை அப்படியே விழுங்கி மனுஷரை மிகவும் ஒரு வெளிச்சமில்லாதவர்களாக, தெளிவில்லாதவர்களாக அப்படியே ஆக்கி வைத்திருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் இந்த நாட்களில் உலகத்திற்கு வெளிச்சங்களாய் இருக்கும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கின்றார். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் இந்த உலகத்தில் இருக்கையில் இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருக்கின்றேன். அல்லேலூயா. நான் இந்த உலகத்திற்கு ஒளியாக புறப்பட்டு வந்தேன் என்று கர்த்தர் நமக்கு சொன்னார். இயேசு ஒளியை கொடுக்கும்படி வந்தார். அந்த ஒளியை பெற்றிருக்கிற, உள்ளங்களில் பெற்றிருக்கிற நாமும் உலகத்துக்கு வெளிச்சங்களை, வெளிச்சத்தை கொடுக்கிற வெளிச்சங்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தொடர்ந்து அவர் சொல்லும் பொழுது சொன்னார், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஒரு பட்டணம் மலையின் மேல் கட்டப்பட்டிருக்கும் பொழுது அது தூரத்தில் இருக்கிறவர்களுக்கும் தெரிய வரும். குறிப்பாக இருள் சூழ்ந்த ராத்திரி நேரங்களிலே ஒரு பட்டணம் மலையின் மேல் இருக்கிறது என்றால் வெகு தூரத்தில் வருகிற யாத்திரிகர்களுக்கு அது தெளிவாக தெரியும். சமபூமியில் இருக்கிற பட்டணத்தை பார்க்கிலும் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மிகப்பெரிய வெளிச்சமாக காணப்படும். அப்பொழுது அதை பார்த்து அதை வந்தடைவதற்கு மக்களுக்கு எளிதாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே எல்லாம் ஒருவேளை நமக்கு அந்த பழக்கங்கள் சற்று அந்த இது இல்லாமல் இருக்கலாம். நான் திருநெல்வேலியிலே ஊழியம் செய்த நாட்களிலே ஞாயிற்றுக்கிழமை தோறும் பல கிராமங்களுக்கு சென்று ஊழியங்கள் செய்வோம். அப்பொழுது தூரமான கிராமங்கள் போய் அங்கெல்லாம் பஸ் வசதிகள் அதிகமாக இல்லை. அப்பொழுது தூரமான கிராமங்கள் போகும்பொழுது சில வேளை கொஞ்சம் இருட்ட ஆரம்பித்து விடும். அங்கே இருட்டின பிறகு அங்கிருந்து அந்த எல்லாம் உடம்புள்ள காடுகளாக இருக்கும், அதிலே நடந்து வருவோம். நடந்து வரும்பொழுது வழியெல்லாம் தெரியாத அளவிலே ஆகிவிடும் பல வேளை. அப்பொழுது தூரத்திலே ஒரு ஸ்ட்ரீட் லைட் இருக்கும், அந்த லைட்டு தான் ரோடு என்று எங்களுக்கு தெரியும். அதுக்கு நேராக நடப்போம். நடந்து 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 சில வேளை நடந்து போகும்பொழுது வழி இருக்காது, திரும்ப சுற்றி நடப்போம். அப்போ பாருங்கள், தூரத்திலே மேட்டிலே ஒரு வெளிச்சம் தெரியும் பொழுது அந்த வெளிச்சம் நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்கிறது. அந்த வெளிச்சம் தான் பஸ் ஸ்டாப்னு நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். அங்கே வழியை பிடித்து பிடித்து வந்து சேர்ந்து விடுகிறோம். இது போல மலையின் மேல் ஒரு பட்டணம் இருக்கும் பொழுது எல்லாருக்கும் அது தெரிகின்றது. அவர்கள் அதை அதுக்கு நேராக வருவதற்கு அது நல்ல வாய்ப்பாக இருக்கின்றது. அல்லேலூயா. மலையின் மேல் பட்டணம் இருக்கிறது, ஆனால் 24 மணி நேரம் கரண்ட் கட் என்றால் என்ன பிரயோஜனம் இல்லையா? மலையின் மேல் பட்டணம் இருந்தோம், அந்த பட்டணத்தில் வெளிச்சம் இல்லை என்று சொன்னால் அது ராத்திரி வந்து ஒரு வித்தியாசம் இல்லை. அது மலையின் மேல் இருந்ததுனாலே வித்தியாசம் இல்லை, சமபூமியில் இருந்த வித்தியாசம் இல்லை. அது மேலே இருக்கும் பொழுது அதுக்கு வெளிச்சம் இருக்கணும். வெளிச்சம் கொடுக்கிற ஒரு பட்டணமாக இருக்கும் என்றால் கண்டிப்பாக அது அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு பட்டணமாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்விதமாக நம்மை உலகத்திற்கு வெளிச்சம் என்று சொல்லும் பொழுது உடனே அதே வசனத்திலே ஒரு பட்டணம் மலையின் மேல் இருந்தால் மறைந்திருக்க மாட்டாது என்று கர்த்தர் சொல்லுகிறாரே,
அது கர்த்தருடைய சபையை குறிக்கிற ஒரு காரியமாகவே இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு பட்டணம் வெளிச்சம் கொடுக்கிறது என்றால் எந்த பட்டணம் இந்த உலகத்திலே வெளிச்சம் கொடுக்கும்? சபையாகிய பட்டணம். அல்லேலூயா. வெளிச்சங்களாகிய விசுவாசிகள் ஒன்று சேர்ந்து கூடுகிற சபையாகிய நகரம், சபையாகிய பட்டணம் தான் இந்த இருளில் வாடுகின்ற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கின்றதாக இருக்கின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சபையானது நல்ல பிரகாசமா இருக்க வேண்டும் என்றால் என்னெல்லாம் நடைபெற வேண்டும் என்று நான் சில காரியங்களை இன்றைக்கு வேதத்திலிருந்து சொல்ல போகின்றேன். நம்முடைய சபையை உங்கள் கண்முன்னே வைத்து நீங்கள் அந்த கண்ணோட்டத்தோடு தியானிக்க வேண்டும். நம்முடைய சபையிலே இப்படிப்பட்ட ஒரு பெரிய வெளிச்சம் வர வேண்டும். நம்முடைய சபை மலையின் மேல் ஒரு பட்டணமாக திகழ வேண்டும். வெளிச்சம் நிறைந்த ஒளி கொடுக்கின்ற ஒரு பட்டணமாக அது திகழ வேண்டும் என்று சொல்லுகிற கண்ணோட்டத்திலே ஒவ்வொருவரும் தியானிக்க வேண்டும். அதிலே நீங்கள் செய்ய வேண்டிய சில பகுதிகள் உண்டு, அதை நீங்கள் செய்ய தீர்மானிக்க வேண்டும். மற்றும் சிலரை பற்றின காரியங்கள் வரும் பொழுது அவர்கள் அதை செய்யும்படி அவர்களுக்காக ஜெபிக்க நாம் தீர்மானிக்க வேண்டும். அல்லேலூயா. எனவே அந்த வரிசைப்படி நாம் தியானிப்போம். முதலாவது 1 யோவான் 1:5 வாசிக்கலாம். 1 யோவான் 1:5. தேவன் ஒளியாய் இருக்கிறார். தேவன் ஒளியாய் இருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. பாருங்கள், இங்கே தேவன் ஒளியாக இருக்கின்றார் என்று நாம் படிக்கின்றோம். முதலாவதாக ஒரு சபை ஒளி கொடுக்க வேண்டும் என்றால், ஒரு சபை வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்றால், அந்த சபை அது தேவன் எழுந்தருளி நிற்கிற சபையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏனென்றால் தேவன் ஒளியாக இருக்கின்றார். அந்த ஒளி ஒரு சபையிலே எழுந்தருளி நிற்கும் பொழுதுதான் அந்த சபை ஒளிமயமாக இருக்கும். அந்த சபைதான் உலகத்திற்கு ஒளி கொடுக்க முடியும். அல்லேலூயா. அப்ப முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நம்முடைய சபையிலே எப்பொழுதும் தேவன் எழுந்தருளி நிற்க வேண்டும். ஆமென். இது நம் அனைவருடைய இதய வாஞ்சையாக இருக்க வேண்டும். கர்த்தர் அவரை தேடுகிற இடத்தில் தான் அவர் வர முடியும். அவரை குறித்து தாகம் அல்லது வாஞ்சை இருக்கிற பிள்ளைகள் நடுவில் தான் அவர் வாசம் பண்ணுவார், உலாவுவார், அவர் எழுந்தருளுவார். அப்படித்தானே? பிரைஸ் தி லார்ட். அவரை தேடாத இடத்திலே அவர் வருவாரா? அவரை பற்றி ஒரு வாஞ்சை இல்லாத இடத்திலே அவர் வர முடியுமா? வர முடியாது. எனவே நம்முடைய சபையிலே நாம் எல்லாருக்கும் ஒரு பெரிய தாகம், எங்களுடைய கர்த்தர் எங்கள் சபையிலே பிரத்யட்சமா எழுந்தருள வேண்டும். அல்லேலூயா. இது எவ்வளவு நமக்கு அதிக தாகம் வருகிறதோ அந்த அளவுக்கு அந்த தேவனை அதை கவர்ந்து இழுத்து கொண்டு வந்துவிடும். பிரைஸ் தி லார்ட். இந்த தாகம், இந்த வாஞ்சை இருக்கும் பொழுது கர்த்தரால் அதை தட்டி நிற்கவே முடியாது. எனவே அன்பானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் கொஞ்சம் ஞாயிறு ஆராதனைக்கு வருகிறோம் என்று சொன்னால் நம்முடைய வாஞ்சை முழுவதும் என்னவா இருக்க வேண்டும்? இந்த ஆராதனையில எங்கள் தேவன் எழுந்தருள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்குத்தான் அந்த அளவுக்கு ஒரு ஆசை, ஒரு வாஞ்சையை நாம் கொடுக்க வேண்டும். அந்த வாஞ்சை பார்க்கிற தேவன் நம்முடைய சபையில எழுந்தருளுவார். அவர் எழுந்தருளும் பொழுது அவர் முழுவதும் ஒளிமயமா இருக்கிறார். ஒளியின் பிறப்பிடமே அவர்தான், ஒளியின் இருப்பிடமே அவர்தான். The source of light is God. Hallelujah. அந்த ஒளியின் ஆதாரமே, பிறப்பிடமே அவர்தான். அந்த வெளிச்சமே நம் நடுவில் எழுந்தருளும் பொழுது சபையிலே ஒரு இருள் இருக்க முடியாது. சபையிலே இருளின் கிரியைகள் வந்து நம்மை தொல்லை பண்ண முடியாது. நாம் பிரகாசிக்கிறவர்களாக, நம்மை சுற்றி இருக்கிற எல்லா மக்களுக்கும் பிரகாசத்தை கொடுக்கிறவர்களாக நிச்சயம் மாறிவிடுவோம். அல்லேலூயா. இதுக்கு நாம் முதலாவது ரொம்ப பிரயாசப்படணும், ஜெபம் பண்ணணும். நம்முடைய எல்லா ஜெபங்களும் கர்த்தாவே எங்களுடைய ஆராதனையிலே நீர் எழுந்தருளும், பைபிள் ஸ்டடியிலே நீர் எழுந்தருளும், சனிக்கிழமை உபவாஸ் ஜபத்தில் எழுந்தருளும், வெள்ளிக்கிழமை பெண்கள் கூட்டத்தில் எழுந்தருளும், முழுரோ ஜபத்திலே நீர் எழுந்தருளும், ஒவ்வொரு கூட்டங்களிலே சனி இரவு அபிஷேக கூட்டத்திலே எழுந்தருளும் என்று சொல்லி அந்த ஜப குறிப்பை நாம் முக்கியப்படுத்தி ஜபிக்கணும். உண்மையான வாஞ்சையோடு கேட்க வேண்டும். கர்த்தர் எழுந்தருளினால் எவ்வளவு அற்புதங்கள் நடக்கும். கர்த்தர் எழுந்தருளினால் நமக்குள்ளே எவ்வளவு மாற்றங்கள் ஒவ்வொரு நாளும் சம்பவிக்கும். கர்த்தர் எழுந்தருளினால் நாம் தேவையோடு வரும் பொழுது அந்த தேவை எவ்வளவு அற்புதமாக சந்திக்கப்படும். அல்லேலூயா. அந்த தேவன் எழுந்தருளினால் இன்னும் மகிமையின் மேல் மகிமை நாம் அடைவதற்கு, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைவதற்கு நம்மை எவ்வளவு அழகாக அவர் வழி நடத்துவார். பிரைஸ் தி லார்ட்.
அந்த ஆசை அந்த பற்று அந்த தாகம் அந்த வாஞ்சை எல்லா மக்களுக்கும் உண்டாக வேண்டும். தேவன் ஒளியாய் இருக்கிறார். யோவான் 12:46 இயேசு சொன்னார், நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன் என்று சொன்னார். அந்த தேவாதி தேவன் உலகத்திற்கு அனுப்பின மாபெரும் ஒளிதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. யோவான் 12:48 இயேசு சொன்ன வார்த்தை இருக்கிறது, நான் உலகத்திற்கு ஒளியாக வந்தேன். அந்த இயேசு கிறிஸ்து சிறு குழந்தையாக அன்றைக்கு எருசலேம் தேவாலயத்திலே அர்ப்பணிக்கப்படுகையிலே சிமியோன் என்ற தேவ மனுஷன் அந்த இயேசுவாகிய குழந்தையை தன் கையில் ஏந்தி கொண்டு சொன்ன ஒரு வார்த்தை Luke 2:30 நாம் படிக்கின்றோம். இயேசு புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி என்று அவர் சொன்னார். தீர்க்க தரிசனமாக சிமியோன் சொன்ன வார்த்தை, இந்த இயேசுவாகிய குழந்தை புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கின்ற ஒளி என்று கூறினார். ஆக இயேசு தாமும் சொன்னார், இயேசுவை பற்றி தீர்க்க தரிசனம் மூலமும் உரைக்கப்பட்டது, இயேசுவே ஒளிமயமான தேவனால் நமக்கு அனுப்பப்பட்ட ஒளியாகிய கிறிஸ்து. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஒளியை பூமிக்கு கொண்டு வந்தார். அவர் ஒளியாக வந்தார், இருண்ட உலகை வெளிச்சமாக்கும்படி வந்தார். அவர் தமது ஊழியமாக முதல் விசை கலிலேயாவிலே கடந்து சென்ற பொழுது வேத வசனத்தின் தீர்க்க தரிசன நிறைவேறுதலாக அங்கே இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அல்லேலூயா. வாழ்க்கையில இதுவரைக்கும் அவர்கள் வெளிச்சத்தை காணவில்லை, இயேசுவை அவர்கள் கண்ட பொழுது அவர்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அன்பானவர்களே, இயேசு தேவ ஒளியாக இருக்கின்றார். அல்லேலூயா. அந்த இயேசு நம்முடைய சபையிலே எழுந்தருளி நிற்க வேண்டும். அவர் சபையிலே உலாவ வேண்டும். 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியிலே உலாவி வருகிற நேசர் இயேசு கிறிஸ்து குத்துவிளக்காகி அவருடைய சபைகளின் நடுவிலே உலாவி வருகிறவர். எனவே அந்த ஒரு வாஞ்சை எதிர்பார்ப்பு ஜபம் தாகம் ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருக்கட்டும். இரண்டாவதாக வெளிச்சம் சபையிலே வெளிச்சமாய் இருக்க வேண்டிய அடுத்த காரியம் யோவான் 5:35 வாசியுங்கள். யோவான் 5:35. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். யோவான் ஸ்நாபகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களி கூற மனதாய் இருந்தீர்கள். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களி கூற மனதாய் இருந்தீர்கள். இதுவும் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. அவர் சொன்னார், நான் ஒளியாக வந்தேன் என்று சொன்னவர் சொன்னார். யோவான் ஸ்நாபகனும் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான் என்று சொன்னார். ஊழியக்காரர்களை காட்டுகிறது. யோவான் ஸ்நாபகன் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காண்பித்துக் கொடுக்கும்படியாக அனுப்பப்பட்ட தேவ ஊழியக்காரர், இயேசுக்கு நேராய் ஜனங்களை வழிகாட்டி விடும்படியாக தேவனால் முன் அனுப்பப்பட்ட ஊழியக்காரர். அந்த ஊழியக்காரன் ஒரு விளக்காய் இருந்த பொழுது அநேகர் அந்த வெளிச்சத்திலே பிரகாசம் கண்டார்கள், அந்த விளக்கிலே ஒளியை கண்டார்கள். அப்போ ஒரு சபையில் அடுத்தது பிரகாசத்துக்கு காரணம் ஊழியர்கள். சபையில் இருக்கிற ஊழியக்காரர்கள் நல்ல தெய்வீக பிரகாசம் உள்ளவர்களாக மகிமையின் பிரகாசம் உள்ளவர்களாக தங்கள் வாழ்விலே எந்த ஒரு இருளும் ஒட்டாத படிக்கு ஒரு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வெளிச்சத்தின் கருவிகளாக விளக்குகளாக அவர்கள் ஜொலித்து பிரகாசிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய சபையிலே கர்த்தர் தந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களாகிய நாம் நம்மை இந்த காரியத்துக்கு அர்ப்பணித்து ஜெபித்து பிரகாசிக்கிற விளக்குகளாய் நாம் ஒவ்வொருவரும் திகழ இன்னும் அதிகமாக பிரயாசப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்திலே ஒரு பிரகாசம், ஆவி நிறைவிலே ஒரு பிரகாசம், ஒரு வார்த்தைகள் எடுத்து சொல்லும் பொழுது அதிலே ஒரு பிரகாசம், ஒரு பாடல் ஒரு ஆராதனையிலே இன்னும் பிரகாசம். இப்படி வெளிச்சம் ஒரு விளக்கை வைத்தால் அந்த விளக்கிலிருந்து வெளிச்சம் வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அந்த வெளிச்சத்தை தேடி மக்கள் வருவார்கள், அந்த வெளிச்சத்திலே நன்மை அடைவார்கள். யோவான் ஸ்நாபகன் என்ற விளக்கு வனாந்தரத்திலே வைக்கப்பட்டது. அப்பொழுது பட்டணத்திலும் கிராமங்களிலும் வாழ்ந்த மக்கள் வனாந்தரம் வரைக்கும் அந்த விளக்கின் வெளிச்சத்தை தேடி ஓடி சென்றார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப இடம் ஒரு விஷயம் அல்ல, சூழ்நிலைகள் ஒரு விஷயம் அல்ல, ஒருவருக்குள் கிறிஸ்துவின் பிரகாசம் இருக்கும் பொழுது அவர் விளக்காக மாறுகிறார்.
அந்த விளக்கின் ஒளி அநேகருக்கு வெளிச்சத்தை கொடுக்கின்ற ஒளியாக மாறுகின்றது. அல்லேலூயா. எத்தனையோ ஊழியர்களை குறித்து நாம் பார்க்கிறோம், ஒவ்வொரு ஏரியாவிலே தேவன் அவர் அழைத்து அந்தந்த ஏரியாக்களுக்கு ஊழியர்களை அனுப்புகின்றார். அது தேவ அழைப்பு, தேவனுடைய அனுப்புதல். தேவன் அழைக்கிறார், தேவன் அனுப்புகிறார். அப்ப அந்த ஊழியர்கள் அந்த ஏரியாக்கள்ல போகும் பொழுது அங்கே ஒரு வெளிச்சம், ஒரு விளக்கு கடந்து செல்லுகிறது. அந்த விளக்கு பிரகாசிக்கும் பொழுது அநேக இருளில் இருக்கிற மக்கள் வந்து ரட்சிப்பை பெறுவார்கள், தெய்வீக ஒளியில் வருவார்கள். அவருடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம், ஒரு பிரகாசம், ஒரு மலர்ச்சி. இதுக்கெல்லாம் காரணம் தேவன்தான். அடுத்தது அந்த தேவன் அவருடைய ஒளியை சிலருக்குள் வைத்து அனுப்புகிறாரு, அந்த விளக்குகளாகிய ஊழியர்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு இருண்ட ஒரு சுவிசேஷ விஷயத்தில் இருண்ட ஒரு இடமாகிய வட இந்திய பகுதிகளுக்கு நம் மிஷினரிகளை அனுப்புகிறோம் என்று சொன்னால் அவர்களை எரிந்து பிரகாசிக்கிற விளக்குகளாக அனுப்புகிறோம். ஹல்லேலூயா. அவர்கள் போன உடனே தான் அங்கே ஒரு லைட் அடிக்கிறது, இயேசு. ஓ இயேசுவா. அது வரைக்கும் இயேசுனா என்னன்னு தெரியாது. நம்முடைய மிஷினரிகள் கூட சிலர் சொல்லுவார்கள், இந்த பிலிபித்தில் கூட இன்றைக்கு நன்றாக இருக்கிறது ஊழியங்கள். ஆரம்ப நாட்களிலே பிலிபித்தை சுற்றியுள்ள கிராமங்களில் கூட இயேசு என்றா தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டா அந்த கடையில போய் கேளுங்க அப்படி சொல்லுகிற சொன்னவர்கள் உண்டு. அவளுக்கு தெரியாது கடையில வைக்கிற பொருள்னு சிலர் நினைக்கிறாங்க, இல்ல யாரோ ஒருத்தரை தேடி வந்திருக்காங்க நமக்கு தெரியாத ஒரு நபர் என்று நினைக்கிறார்கள். இப்படி எல்லாம் நினைத்தது இந்த இப்பவும் நினைக்கிறாங்க பல கிராமங்களிலே. இப்படி இயேசுவை பற்றி ஒரு சின்ன வெளிச்சம் கூட தெரியாத மக்கள் அவர்களுக்கு எரிந்து பிரகாசிக்கிற விளக்குகளாக மிஷினரிகள் புறப்பட்டு போகிறார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் பிரகாசிக்கும் பொழுது அங்கே ஒரு விளக்கை கொளுத்தி வைச்சா இந்த பூச்சிகள் அங்கங்கே இருக்கிறதெல்லாம் ஓடி வந்து விளக்கில அப்பி பிடிக்கிறது போல ஓடி வருகிறார்கள் ஆத்துமாக்கள். ஹல்லேலூயா. எனவே நாம் மிஷினரிகளுக்காக ஜெபிக்கும் பொழுது இந்த விளக்கின் பிரகாசம் மங்கக்கூடாது. இவர்கள் போயிருக்கிறார்கள், போகிறவர் போயிருக்கிறவர்களுடைய அந்த ஒளியை மங்க பண்ணும்படி சாத்தான் மகா பயங்கரமான பிரயாசங்களை எடுக்கிறான். ஏன்னா அவனுடைய ஆதிக்கம் அங்கே ஜாஸ்தியாக இருக்கிறது. ஆகையினாலே ஊழியர்கள் எழுந்து நிற்க கூடாதபடி, சோர்வுக்குள்ளாக்கும்படி, வீழ்ச்சிகளுக்குள்ளாக்கும்படி, பலவிதமான தோல்விகளுக்குள் அல்லது கட்டுகளுக்குள் அவர்களை அகப்படுத்தி அந்த வெளிச்சம் வீசக்கூடாதபடி செய்ய வேண்டும். அந்த ஒளியை அகற்ற வேண்டும் என்று அவன் பிரயாசம் எடுக்கிறான். எனவே மிஷினரிகளுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது மிக விசேஷமாக ஒவ்வொரு மிஷினரிகளும் எரிந்து பிரகாசிக்கிற விளக்குகளா இருக்க வேண்டும் என்று அதிகமாக ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நம்முடைய தென்னிந்தியாவில் இருக்கிற ஊழியர்களுக்காகவும் இதே காரியத்துக்காக நாம் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். காரணம் இங்கே இருக்கிற ஊழியர்கள் நன்றாக பிரகாசித்தார்கள் என்றால் இங்குள்ள சபைகளெல்லாம் வளரும். சபைகளெல்லாம் வளரும் பொழுது தேவனுடைய திட்டமும் அந்த சபைகள் மூலம் கட்டாயம் நிறைவேறும். அல்லேலூயா. ஒரு சபை வளரும் பொழுது சபை சும்மா இருக்குமா? நம்முடைய சபை வளர வளர நாம் எவ்வளவு ஊழிய திட்டங்களை போட்டு செயல்படுத்துகிறோம், எவ்வளவு மக்களை நாம் ரீச் பண்ணதுக்கு முயற்சி எடுக்கிறோம், நமக்கு கண்ணு கெட்டாத வட இந்தியாவிலே எவ்வளவு ஊழியங்களை செய்ய நம்மால் என்ற பிரயாசங்களை எடுக்கிறோம். இப்படித்தான் ஒவ்வொரு சபைகளும் அங்கே வளர வளர சும்மா இருக்காது, அது ஒளி கொடுக்க ஆரம்பிக்கும், அது கிரியேட் செய்ய ஆரம்பிக்கும். அப்பொழுது சாத்தானுடைய கோட்டைகள் உடைக்கப்படும், இயேசுவின் ராஜ்யம் கட்டப்படும். அல்லேலூயா. எனவே ஒளிமயமான ஊழியர்கள் நமக்கு அதிகமாக எழும்ப வேண்டும். நம்முடைய நமக்கு இருக்கிற எல்லா ஊழியர்களும் யோவான் ஸ்நாபகனை போல எரிந்து பிரகாசிக்கிற விளக்குகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதற்காக தெய்வ மக்கள் ஜெபித்து தாங்குகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஊழியர்களை குறை சொல்லுகிறவர்களாய் ஒருவரும் இருக்கக்கூடாது. அது மிக தப்பிதமான காரியம், நமக்கு நாமே கட்டுகளை உண்டு பண்ணுகிற விஷயம். அப்படி நாம் ஆகிவிடாதபடி ஊழியர்களுக்காக ஜெபித்து தாங்குகிறவர்களாய் நாம் செயல்படும் பொழுது கட்டாயம் அநேக விளக்குகளை கர்த்தர் இன்னும் பிரகாசம் ஆக்குவார். அல்லேலூயா. அந்த திரிகள் தூண்டப்பட வேண்டியது இருக்கிறது, கருந்திரிகள் வெட்டப்பட வேண்டியது இருக்கிறது, இன்னும் தேவையான அபிஷேகத்தின் எண்ணெய் ஊற்றப்பட வேண்டியது இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே அடிக்கின்ற காற்றுகளில் அணைந்து போகிற விளக்குகளாய் அல்லாதபடி, சாத்தானுடைய சூழ்ச்சிகளால் மங்கி போகின்ற விளக்குகளாய் இல்லாதபடி நம்முடைய ஊழியர்கள் எல்லாரும் பிரகாசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் ஜெபிக்கிற மக்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இது இரண்டாவது முக்கியமான காரியம், ஊழியர்கள் சாட்சிகளாக
நன்றாக பிரகாசிக்கும் பொழுது அந்த சபைகள் நல்ல மலை மேல் உள்ள பட்டணங்களாக ஒளி கொடுக்கும் வளரும் பிரயோஜனப்படும் மிகப்பெரிய கிரியைகள் உண்டாகும். மூன்றாவதாக நாம் ஏற்கனவே வாசித்து விட்டோம் மத்தேயு 5:14 முதல் பகுதி, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்று இயேசு சொன்னார். நீங்கள் என்று அவர் சொல்லும் பொழுது சீஷர்களாகி அல்லது அவரை பின்பற்றுகின்ற அனைத்து பிள்ளைகளையும் பார்த்து சொன்னார். விசுவாசிகள், இயேசுவை பின்பற்றுகின்ற சீஷர்கள் அனைவரையும் பார்த்து சொன்னார், நீங்கள் உலகத்திற்கு யாரா இருக்கிறீர்கள்? வெளிச்சமாயிருக்கிறீர்கள். அல்லேலூயா. எனவே ஒரு சபையிலே தேவன் எழுந்தருளி நிற்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த சபை ஒளி கொடுக்கிற சபையா இருக்கும், மலைமேல் பட்டணமாய் ஒளி கொடுக்கும். இரண்டாவது, அந்த சபையின் ஊழியர் கட்டாயம் ஒரு எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் சபை ஒரு வெளிச்சம் உள்ளதாக, வெளிச்சம் கொடுக்கிறதாக இருக்கும். மூன்றாவது, அந்த சபையில் இருக்கின்றதான விசுவாசிகள் கட்டாயம் வெளிச்சங்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. விசுவாசிகள் மங்கி மங்கி எரிகிறவர்களாக இருக்கும் பொழுது அதுவும் சபையின் பிரகாசத்தை தடை பண்ணுகின்றது. எல்லாம் ஒளிமயமா இருக்கும் பொழுதுதான், எல்லா பல்பும் எரிந்தால் தானே அங்கே நல்ல வெளிச்சம் இருக்கும். ஒரு 10 பல்பு எரியாம இருந்தாச்சுன்னு சொன்னா அதுடைய தாக்கம் அங்கே இருக்கத்தான் செய்யும். ஆகவே எல்லா பல்புகளும் எரிகின்றதாக, எல்லா விசுவாசிகளுமே பிரகாசிக்கின்றதாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது மிக முக்கியம். விசுவாசிகளை குறித்து இந்த வசனம் மட்டுமல்ல, லூக்கா சுவிசேஷம் 16:8 சொல்லி இருக்கிறது, ஒளியின் பிள்ளைகள். என்ன பேர் சொல்லி இருக்கிறது? ஒளியின் பிள்ளைகள். அப்புறம் 1 தெசலோனிக்கேயர் 5:5 சொல்லி இருக்கிறது, வெளிச்சத்தின் பிள்ளைகள். அப்ப நம்மை பற்றி கர்த்தர் சொல்லுகிறதை பாருங்கள், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்கன்னு சொன்னார். ஒளியின் பிள்ளைகள் என்று நம்மை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்றும் நம்மை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே விசுவாசிகளாகிய நமக்கு தேவன் தந்திருக்கின்ற நல்ல பெயர்கள், நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள், ஒளியின் பிள்ளைகள், நீங்களே உலகுக்கு வெளிச்சங்கள். அல்லேலூயா. இந்த பெயருக்கு பாத்திரவான்களாக விசுவாசிகளாகிய நாம் ஒவ்வொருவரும் வாழ்ந்தாக வேண்டும். அன்பானவர்களே, நம்மை கர்த்தர் இருளிலிருந்து தூக்கி எடுத்து நம்முடைய ஆத்மா இருண்டு கிடந்ததான வேளையிலே தம்முடைய சுவிசேஷ ஒளியை நமக்குள் பிரகாசிக்க செய்தார். அதிலிருந்து அந்த தெய்வீக ஒளி வந்தது. இயேசுவை நம் இதயத்தில் ஏற்றுக்கொண்டோம், அவருடைய பரிசுத்தாவியை நாம் நம்முடைய ஆவியிலே பெற்றுக்கொண்டோம். இப்பொழுது நாம் ஒரு வெளிச்சமாய் மாறிவிட்டோம். அல்லேலூயா. நமக்குள்ளே ஒரு பெரிய ஒளி வந்து விட்டது. நமக்குள்ளே ஒளி வந்தவுடனே இந்த ஒளி மறைந்திருக்க மாட்டாது. அல்லேலூயா. ஒளி மறைந்திருக்காது, ஒளி மற்றவர்களுக்கு தெரிய வருகிறது. உள்ளே உள்ள நல்ல சாட்சிகள், நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள். கெட்ட காரியங்கள் நிறைந்ததாக நமது வாழ்க்கை இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு அந்த வெளிச்சம் கண்ட உடனே நமக்குள் இருக்கிற இருளின் கிரியைகள் ஒவ்வொன்றாய் மாற ஆரம்பித்தது. நம்முடைய கெட்ட நடக்கைகள் மாற ஆரம்பித்தது, நம்முடைய கெட்ட கிரியைகள் மாற ஆரம்பித்தது, கெட்ட சிந்தைகள் மாறினது, கெட்ட பார்வைகள் மாறினது, கெட்ட தன்மைகளும் மாறிக்கொண்டே இருக்கின்றது. அல்லேலூயா. இதுதான் நம்மில் வருகிற அந்த மாற்றம், இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்த தேவன். அல்லேலூயா. நம்முடைய ஆத்மா இருண்டு கிடந்ததே, அந்த இருளிலிருந்து ஒரு வெளிச்சத்தை அவர் பிரகாசிக்க செய்து விட்டார். அல்லேலூயா. இன்னொரு வசனம் சொல்லுகிறது, அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு நம்மை வரவழைத்த தேவன். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு பெரும் மாற்றம் நமது வாழ்க்கை சந்தித்திருக்கிறது. அந்த மாற்றத்தின் காரணமாக இருள் முழுவதும் அகன்று ஒரு ஒளிமயமான அனுபவத்தில் நாம் வந்து ஒரு நாள் அந்த ஒளியின் ராஜ்யத்திலே நாம் போய் என்றென்றைக்கும் சுடர்களாய் பிரகாசிக்கத்தக்கதாக இயேசு கிறிஸ்து நம்மை தெரிந்து கொண்டிருக்கின்றார். அல்லேலூயா. இதை நன்றாக புரிந்திருக்க வேண்டும். நாம் கொஞ்ச நாள் பிரகாசித்து விட்டு உலகத்தோடு உலகமாய் மங்கி அழிந்து போகிறதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. நம்மை தெரிந்து கொண்டவர் இன்னும் அந்த பிரகாசத்தை அதிகமாக்கி 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 கடைசியிலே அந்த ஒளிமயமான ராஜ்யத்துக்குள்ளேயே நம்மை கொண்டு சென்று
என்றென்றைக்கும் சுடர்களாய் பிரகாசிக்கிற மக்களாக நம்மை வைப்பதற்காகத்தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. எனவே அந்த ஒளி மங்கக்கூடாது என்பதிலே ஆவியானவர் கருத்துள்ளவராய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து கருத்துள்ளவராய் நம் நடுவில் உலாவி கிரியை செய்து கொண்டிருக்கிறார். யாருடைய வாழ்க்கையில் கொஞ்சம் பிரகாசம் குறையுமோ உடனே தேவன் அங்கே குறுக்கிடுகிறார், தேவன் தொடுகிறார், தேவன் சில ஊழியங்களை அந்த ஆத்துமாக்களுக்குள்ளே நிச்சயம் செய்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் அவர் பொறுப்பற்றவராய் இருக்க மாட்டார். அவர் கொளுத்தின ஒரு ஒரு விளக்கு கூட அணைந்து போகக்கூடாது என்பதிலே அவர் மிக கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே தான் அவரை பற்றி சொல்லி இருக்கிறது, அவர் மங்கி எரிகிற திரியை அணையாதவர், அணைக்காதவர், நெறிந்த நாணலை முறிக்காதவர். இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லுகிற வரைக்கும் அவர் முயற்சி பண்ணிட்டே இருப்பார். திரும்ப இந்த நெறிந்த நாணலை திரும்ப சரி பண்ணி ஸ்ட்ரைட்டன் பண்ணி நிறுத்தலாமா, இந்த மங்கின விளக்கை திரும்ப ஒரு பிரகாசத்துக்குள்ள கொண்டு வரலாமா, கடைசி ஒரு ஒரு பிட் ஆஃப் சான்ஸ், ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு இருக்கிற வரைக்கும் ஆவியானவர் அவருடைய கிரியை நடத்தவே மாட்டார். அல்லேலூயா. ஆனால் நாம் இடம் கொடுக்க வேண்டும். நாம் இடம் கொடுத்தால் தான் அவருடைய ஊழியம் நமக்குள்ளே நடைபெற முடியும். இன்னைக்கு அன்பானவர்களே, உங்களை எல்லாம் கர்த்தர் வெளிச்சங்களாக தெரிந்து கொண்டார். உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் வெளிச்சம் கொடுக்கிறீர்களா? உங்கள் வீட்டிலே வீசுகிற வெளிச்சம் உங்கள் அக்கம் பக்கத்து வீட்டாரை ரட்சிப்புக்குள் நடத்துகிறதா, கிறிஸ்து இயேசுக்கு நேராக திருப்புகின்றதா? யோசித்து பாருங்கள். நீங்கள் வேலை செய்யற இடத்துல நீங்கள் வெளிச்சங்களாக இருக்கின்றீர்களா? உங்களோடு வேலை பார்க்கிற மக்கள் இந்த வெளிச்சத்தை பார்த்து என்ன என்று கேட்கிறார்களா, இயேசுவை அறிகின்றார்களா? அப்ப நாம் இல்லை என்று சொன்னால் இன்னும் அந்த வெளிச்சம் அதிகரிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆமென். உங்களில் வெளிச்சம் இல்லை என்று நான் சொல்ல முடியாது, ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்குள் அந்த வெளிச்சத்தை அவர் உண்டாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் சிலருடைய வாழ்க்கையில் அது மங்கி இருக்கிறது, மங்கி இருக்கிறது, மங்கி இருக்கிற அந்த ஒளி இப்படியே மங்கலாய் போனா ஒருத்தருக்கும் பிரயோஜனம் இருக்காது. கடைசியில் உங்களுக்கே சோர்வாக முடியும், ஒரு நாள் அணைந்து போகவும் கூடும், யாருக்கு தெரியும்? ஆனபடினாலே அந்த நிலைக்கு நாம் போகாதபடிக்கு மங்கலாக இருக்கும் பொழுது, ஆவியானவரதை கிரியை செய்ய தூண்ட முயற்சிக்கும் பொழுது, இயேசு சுத்தி உலாவி வந்து கொண்டே இருக்கும் பொழுது இடம் கொடுங்கள், இடம் கொடுங்கள், மறுபடியும் பிரகாசத்துக்குள் வாருங்கள். ஹல்லேலூயா. இந்த பிரகாசம் வந்தா முதல்ல நமக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஒரு லைட்டை போட்டாலே ஒரு சந்தோஷம் தானே, சும்மா இருள்ள கிடக்கும் பொழுது திடீர்னு லைட்டை போட்டாலே எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி. பொதுவா நான் பார்த்துருக்கிறேன் பாருங்க, திடீர்னு கரண்ட் இல்லாத இடத்துல கரண்ட் வந்துன்னா உடனே எல்லாம் ஓண்டு சத்தம் போடுவார்கள், பார்த்துருக்கீங்களா? ஒரு சந்தோஷ சத்தம் வந்துடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லைட் வந்துருச்சுன்னா ஒரு பெரிய சந்தோஷ சத்தம் வந்துடும். அது ஒரு சந்தோஷம் தானா வருது, வெளிச்சத்தை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். இந்த வெளிச்சம் நமக்குள்ளே பிரகாசிக்கும் பொழுது முதலாவது நமக்குள்ள இருக்கிற சோர்வுகள், கவலைகள், கட்டுகள் எல்லாம் ஓடி போயிடும். அல்லேலூயா. அடுத்து அந்த வெளிச்சம் சும்மா இருக்காது, அது மற்றவர்களுக்கு போகும். மற்றவர்கள் பார்க்கும் பொழுது வெளிச்சத்தை பார்ப்பாங்க, பார்த்து பக்கத்துல வருவாங்க, என்னன்னு கேட்பாங்க. அந்த வெளிச்சத்தை அவர்கள் அறிவார்கள், இயேசுவை பற்றி நம் மூலம் அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. எனவே நாம் ஒளியின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நடக்கை, நம்முடைய செய்கை எல்லாவற்றிலும் இருளின் பிள்ளைகளை போல நாம் செய்யக்கூடாது. அப்ப அங்க வெளிச்சம் வீச முடியாது. வெளிச்சத்தின் பிள்ளைகளை போல நடக்க வேண்டும். இருளின் பிள்ளைகள் என்ன செய்வார்கள்? பொய் பேசுவார்கள். பொய் என்பது ஒளித்து மறைத்து சொல்றது அல்லவா? பொய், திருட்டு, களவு, மற்றவர்களுக்கு துன்பம் கொடுக்கிறது, ஒரு உண்மையை மறைச்சு வைக்கிறது, கபட நாடகம் ஆடுகிறது, இதெல்லாம் இருளின் கிரியைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருளின் தன்மைகள் இது வரக்கூடாது. உண்மை, நேர்மை, துப்புரவு, உண்மை, இப்படிப்பட்ட நல்ல ஜீவிதம். ஏன்னா பிரகாசம் வந்தாச்சு, வெளிச்சம் வந்தாச்சு, இனி அங்க ஒண்ணும் மறைத்து வைக்கிறதுக்கு இல்லை. அல்லேலூயா. இருளுக்குள்ளதான் ஒளித்து வைக்கிற வேலை நடக்கும். வெளிச்சத்துல கொண்டு யார் எதையாவது ஒளிச்சு வைக்க முடியுமா? நீங்க வெளிச்சத்துல ஒன்றே என்ன செய்ய முடியாது? ஒளித்து வைக்க முடியாது. அதனாலதான் ஒளிவு மறைவு இல்லை. சோ உண்மை உள்ள வாழ்க்கை, உண்மை உள்ள வார்த்தை, உண்மை உள்ள வாழ்க்கை இப்படி வரணும். நேர்மை, இந்த மாதிரி காரியங்கள் நம்மிலே வெளிப்படும். அதுதான் பெரிய வெளிச்சம், பெரிய வெளிச்சம். மற்றவங்க பார்க்கும்போது ஓ இவங்க வார்த்தை சுத்தமா இருக்கு, இவங்க வாழ்க்கை சுத்தமா இருக்குது, நேர்மையா இருக்கிறது, நேராக பேசுறாங்க, நேராக செய்யறாங்க, எல்லாம் நல்லா இருக்குது என்று சொல்லி பார்க்கும்போது அந்த வெளிச்சத்திலே அவர்கள் கவரப்படுவார்கள். அப்புறம்தான் அறிந்து கொள்வார்கள், ஓஹோ இந்த வெளிச்சம் இயேசு கிறிஸ்துவினால் வந்த வெளிச்சம். அல்லேலூயா. அவர்களும் இயேசு அண்டை கட்டாயம் வருவார்கள்.
இப்படி ஒளி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இன்னும் அந்த இருளில் இருளில் உள்ளவர்கள் வாழ்க்கை பாவத்தினாலே இருளடைந்திருக்கிறது. அந்த பாவ கிரியைகள் நமக்குள் வர இடம் கொடுத்தோன்னு சொன்னா திரும்பவும் இந்த ஒளி மங்கிப்போம். பாவ இருள் திரும்ப வந்து நம்முடைய ஒளியை கவ்விக்கொள்ள இடம் கொடுக்க கூடாது. பாவத்துக்கு இடம் இல்லாதபடி நம்முடைய வாழ்க்கையை காத்து கொள்ள வேண்டும். பாவம் சிந்தனை வழியாய் வரும், அப்புறம்தான் அது செயல்லையும் நடக்கையிலையும் பார்வையிலையும் வெளிப்படும். சிந்தனை வழியாய் பாவம் நுழைய முயற்சிக்கும் பொழுது சிந்தனை வாழ்க்கையை காத்து கொள்ள வேண்டும். அதற்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். நாம் நம்முடைய சிந்தனையை திறந்த அவரிடத்திலே சொல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும். உண்மை நிலவரங்களை, உண்மையாய் என்ன போராட்டங்கள் வருகிறது சிந்தனையில என்பதை ஆவியானவரோடு நாம தெளிவாய் பேசினால் கர்த்தருடைய ஆவியானவர் சிந்தனையில் பாவம் ஒட்டாதபடி காத்துக்கொள்வார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படி ஜெயமடுத்து வாழ வேண்டும். அடுத்தது சில அஞ்ஞான கிரியைகள் என்கிற அந்த இருள் நம்மை திரும்பவும் கவ்வி இழுக்க பார்க்கும். நன்றாக கிறிஸ்துவுக்குள் வளர்ந்து கொண்டிருப்போம், வசனத்தின் வெளிச்சத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். அப்படி இருக்கும் பொழுது திடீரென்று நம்முடைய வீட்டிலே ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகிறது, அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காரியம் வருகிறது, அப்பொழுது அந்த பழைய நாம வேண்டாம் என்று விட்ட அஞ்ஞான கிரியைகள், மூடப்பழக்க வழக்கங்கள், சடங்காச்சாரங்கள், ஒரு அர்த்தம் இல்லாத அந்த பாரம்பரிய காரியங்கள், இவைகள் நுழைய பார்க்கும். இதுக்கு நம்ம இடம் கொடுத்தோம்னா அங்கே அந்த வசனத்தின் வெளிச்சத்திலே அழகாய் பிரகாசித்த நம்முடைய பிரகாசம் பழையபடி மங்கும். அஞ்ஞான இருள் வந்து கவ்விக்கொள்ளும். இப்படி இதுலையும் கவனமாக இருக்க வேண்டும். பாவ இருளுக்கு இடம் கொடுக்க கூடாது, அஞ்ஞான இருளுக்கும் நாம் திரும்ப இடம் கொடுக்க கூடாது. சாத்தான் என்கிற இருள், அந்தகார லோகாதிபதி, இருளின் அதிபதி, அவன் சுற்றி சுற்றி வருகிறான், சுற்றி சுற்றி வருகிறான். எங்கேயாயிலும் இடம் கிடைக்குமா, நுழையலாமா? குடும்பத்துக்குள் ஒரு சின்ன பிரிவினை வந்தால் அந்த ஓட்டைக்குள்ள நுழைஞ்சிருவான். சபைக்குள் கொஞ்சம் வருமானக்கேடுகள், பிரிவினைகள், ஒரு வெடிப்பு கேப் வந்தா அதுக்குள்ள புகுந்துருவான். இருள் இருள் புகுந்துருவான். இருள் வந்துட்டான்னா உடனே வெளிச்சத்துக்கு கஷ்டம்தான். அந்த இடத்துல வெளிச்சம் இருக்க முடியாது. எங்க இருள் இருக்கோ அங்க வெளிச்சம் இருக்க முடியாது. ஆகையினாலே சாத்தான் உள்ளே நுழைவதற்கு இடமே கொடுக்க கூடாது. சாத்தான் புகுந்துட்டான்னா பெரிய ஆபத்து. வசனம் ஒன்று சொல்லுகிறது, சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது, இராது. நம்முடைய குடும்பங்களிலே சத்துருவாய சாத்தான் உட்புகுதலும் குடி ஓடி போகுதலும் இராது. அல்லேலூயா. எனவே இப்படிப்பட்ட சாத்தானுடைய செயல்கள் நிறைய இருக்கின்றன. அவன் உள்ளே புகிறதுக்கு நாம் ஒருபோதும் சபையிலேயோ குடும்பத்திலேயோ எங்கும் இடம் கொடுக்கவே கூடாது. தொழில் ஸ்தானங்களிலும் அப்படித்தான், தொழில் ஸ்தானங்களிலும் அப்படித்தான். ஏதோ நம்முடைய தேவனுக்கு அடுத்த காரியம் அல்லாத விஷயங்கள், அந்நிய தெய்வங்களுக்கு அடுத்த காரியங்களை உங்கள் பிசினஸ் சென்டர்களிலே, தொழில் நிறுவனங்களிலே ஒன்றும் இடம் கொடுக்காதிருங்கள், ஒன்றும் இடம் கொடுக்காதிருங்கள். ஒருத்தன் வருவான், இப்படி ஒன்றை பிடிச்சிட்டு ஒரு இதை வச்சு ஊதிட்டு ஒரு புகை எழுப்பிட்டே வருவான். ஒவ்வொரு கடையிலையும் வந்து ஒரு புகை எழுப்பிட்டு கொஞ்சம் காசு வாங்கிட்டு போகிறது அவனுடைய வழக்கம். அவன் பிழைப்புக்காக செய்கிறான். அப்போது நம்ம அதில் கடை வச்சுட்டு இருக்கிறோன்னு சொன்னால் பார்ப்போம், எல்லாத்துலேயும் ஒரு புகையை விட்டு போகிறான், நமக்கும் ஒரு புகையை விட்டு போகிறான், என்னத்துக்கு ஒரு 10 or 5 rupees கொடுப்போம். இப்படி கொடுக்காதீங்க. நம்முடைய தேவன் அல்லாத வேறொரு காரியத்திற்கு, அது சும்மா ஃபோன் ஒரு புகை ஊதி விடுகிற விஷயமா இருந்தாலும் சரி, அங்கே உள்ள ஏரியாவில் உள்ள எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய கொடை நடத்துகிற விஷயமா இருந்தாலும் சரி, எந்த காரியம் ஒரு சிறிதோ பெரிதோ அந்நிய தெய்வங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு காரியத்துக்கு தேவ பிள்ளைகள் தங்களுடைய நிறுவனங்களிலோ தங்களுடைய வீடுகளிலோ எங்கும் இடமே கொடுக்க கூடாது. அதுல நல்ல ஸ்ட்ராங்கா நிக்கணும். ஏன்னா கர்த்தர் அந்த ஒரு விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லி இருக்கிறார், நான் எரிச்சல் உள்ள தேவனா இருப்பேன், என் மகிமைய என் ஸ்தானத்தை நீ இன்னொன்னுக்கு கொடுக்க ஆரம்பிச்சின்னா அந்த இடத்துல நான் எரிச்சல் உள்ள தேவனா இருந்து நான் பழி தீர்ப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. எனவே அந்த விஷயத்துல நாமளும் ஒரு சின்ன விஷயத்து கூட ரொம்ப கரெக்டா இருக்கணும், பயப்படக்கூடாது, அன்பா சொல்லிடணும், தம்பி இங்க வேண்டாம்ப்பா, நீ இங்க வர வேண்டாம் போ என்று சொல்லி அனுப்பிவிட வேண்டும். இல்லையா, பைசாவே கொடுங்க, இதுக்கு பைசா கிடையாது போ, உனக்குன்னு எதுக்காவது வா, அன்னைக்கு தாரேன், இதுக்கு பைசா கிடையாது போ. சரி, வருவார்கள், ஒரு போட்டோவை தூக்கி பிடிச்சிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல அப்படியே வருவார். அவங்க நோக்கம் பிழைப்பு தான், ஆனா இது ஒரு புதிய பழக்கம். இப்ப நம்ம சரி பிச்சை தானே போடுறோம்,
பிச்சை போடுங்க நிறைய போடுங்க இயேசு சொல்றார் நான் தாராளமா பிச்சை கொடுங்கன்னு ஆனா ஒரு அந்நிய தெய்வத்தோட படத்தை தூக்கிட்டு வர்றவனுக்கு ஒரு காசு கொடுக்காதிருங்க அல்லேலூயா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம கவனமாக இருக்கணும் இல்லைன்னா அந்த ஒளி மங்கம் அந்த ஒளி மங்கம் அந்த பிசினஸ் தொழில் நிறுவனத்தில் இருக்கிற தெய்வீக ஒளி மங்கம் அந்த வீட்டில் இருக்கிற தெய்வீக ஒளி மங்கம் ஏதோ ஒன்று தேவையில்லாதது உள்ளே வருவதற்கு நம்மளே வாசலை திறந்து கொடுத்து விட்டோம் எனவே நாம் கவனமா இருக்க வேண்டும் இப்படி எங்கும் பிசாசுக்கு நாம இடமே கொடுத்து விடக்கூடாது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு தேவையில்லாத இடங்களுக்கு போகவே கூடாது சில வாலிபர்களுக்கு சில தன்மைகள் உண்டு கடந்த நாளில் கூட ஒரு வாலிபன் என்னோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது சொன்னார் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அங்க போனேன் அந்த கோவிலுக்கு போனேன் பிரசாதம் வாங்கி தின்னேன் நல்லா இனிப்பா இருந்தது இப்படி எல்லாம் சொல்லி கொண்டிருந்தார் அவர் பழைய கால கதையை தான் சொல்லி கொண்டிருந்தார் சிலருக்கு ஒரு வேடிக்கை போல நண்பர்களோடு சேர்ந்து ஒன்று போய் அங்கே இருக்கிறதெல்லாம் ஒன்று தொட்டு பார்த்தா என்ன ஒன்று சாப்பிட்டு பார்த்தா என்ன என்று சொல்லி தேவனை அறிந்த பிள்ளைகள் தேவனற்ற காரியங்களுக்கு நேராய் கடந்து செல்லாதிருங்கள் சும்மா விளையாட்டுக்காகவோ போகாதுங்க நம்ம எதுக்கு அங்கே போகணும் தேவையில்லாம அங்கே போய் கடை உள்ளதை எதுக்கு வாங்கி சாப்பிடணும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்யாதிருங்கள் இப்படி எல்லாம் நம்ம நம்முடைய ஜீவியத்தை காத்துக்கொள்ள வேண்டும் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஃப்ரெண்ட்ஸ் அழைப்பார்கள் டேய் என் ஊருக்கு வாடா திருவிழா நடக்குதுடா வாடா ஜாலியா இருக்கும்டா ஜாலியா இருக்கும்டா ஜாலியா இருக்கும்டா அப்புறம் சிலவள்ள தீமைகளும் பின்தொடர்ந்து வந்துவிடும் ஆகவே நாம் எந்த காரியத்துக்கும் நாம தேவையில்லாம போகவே கூடாது நம்முடைய கால்களை அவைகளுக்கு விலக்க வேண்டும் அல்லேலூயா ஸ்தோத்திரம் நான் எந்த மதத்துக்கு விரோதமாய் பேசுகிறவன் அல்ல அதுல ரொம்ப கவனமாக இருக்க விரும்புகிறவன் ஆனால் வேதத்தில் உள்ளதை தெளிவுபட பேச வேண்டும் என்று விரும்புகிறவன் ஆகவே வேதத்தில் உள்ளதை தெளிவாய் சொல்லுகிறேன் கர்த்தராய இயேசு கிறிஸ்து அல்லாதபடி வேறு எந்த ஒரு அந்நிய தெய்வத்துக்கும் ஒரு பொருளும் கொடுக்கவும் கூடாது ஒரு காணிக்கும் போடவும் கூடாது அப்படிப்பட்ட கொடைகளோ திருவிழாக்களோ அந்த ஆராதனைகள் விக்கிர ஆராதனை நடக்கிற இடங்களோ எங்கேயும் போய் பங்கு பெறவும் கூடாது அதிலே ஒரு பங்காக நாம் ஆளாகவே கூடாது அல்லேலூயா இது வேதம் சொல்லுகிற காரியம் இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய பிதாவாகிய தேவனும் திட்டமாக நமக்கு வகைத்து சொல்லுகிற காரியம் அல்லேலூயா இந்த தேவன் தேவன் என்று நீங்கள் விசுவாசிப்பது உண்மை என்றால் இவரை பின்பற்றுங்கள் இவர் சொல்லுவதை போல இவரை பின்பற்றுங்கள் அல்லேலூயா சும்மா வேடிக்கைக்காக போறது அங்கேயும் ஒரு கை இருக்கட்டும் அந்த மனுஷனையும் பகைக்க முடியாது அதனால மனுஷனுக்காக வேண்டி அங்கேயும் ஒரு பங்கு இருக்கட்டும் என்று சொல்லி போவதை தேவன் மிக மிக கண்டிப்பாக வெறுக்கின்றார் அதற்கு விரோதமாக தேவன் எழும்புவார் அல்லேலூயா எனவே நாம் இந்த மாதிரி இருளுக்கு இடம் கொடுக்க கூடாது எனவே நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருப்போம் அஞ்ஞான இருளோ பாவ இருளோ இந்த பிசாசனுடைய இருளோ மற்றபடி அந்நிய தெய்வங்களுக்கு இடத்துல போகிறதுனாலே வரக்கூடியதான அந்தகார இருள்களோ எதுக்குள்ளையும் நீங்க போய்விடாதிருங்க இயேசு தந்த ஒளியை இயேசுவுக்குள் வாழ்ந்து அதை காத்துக்கொள்ளுங்கள் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இது தெய்வ பிள்ளைகளுக்காய் திட்டமாய் கொடுக்கப்படுகிற ஆலோசனை நான்காவதாக ஒரு சபையிலே வெளிச்சம் எதனால் வருகிறது என்றால் 119 சங்கீதம் 130 வசனம் உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும் அடுத்ததாக ஒரு சபையிலே வெளிச்சம் கொடுப்பது வசனம் வசனம் எந்த சபையிலே வசனம் நன்றாக பேசப்படுகின்றதோ வசனத்திற்கு மக்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்றார்களோ அந்த வசனம் பிரசித்த வசனத்தின் என்ன திரும்ப வாசிங்கது உம்முடைய வசனத்தின் வெளிச்சம் வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்தது ப்ரொக்ளைம் பண்றது அந்த வசனத்தை பிரசித்தப்படுத்துறது வெளிச்சத்தை கொடுக்கிறது ஹல்லேலூயா அந்த வசனத்தை நன்றாக ப்ரொக்ளைம் பண்ணணும் சபைக்கு அடுத்த ஒரு வெளிச்சம் வசனம் தான் வசனம் நன்றாக சபையிலே பிரசங்கிக்கப்படணும் வசனத்தை மக்களும் தாகத்தோடு கேட்க வேண்டும் அப்படி வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற சபை கண்டிப்பாக அதில் ஒரு வெளிச்சத்தில் வளர்கிற சபையாய் மற்றொரு பிரகாசம் கொடுக்கிற ஒரு சபையாக கட்டாயம் இருக்கும் அல்லேலூயா என்றால் தேவன் தந்த ஜீவ வசனங்கள் மக்களை நித்திய ஜீவனுக்கு எதுவாய் நடத்துகின்ற ஜீவ வசனங்கள் வசனத்தை தான் நாம் பிடித்து கொண்டு சுடர்களாய் பிரகாசிக்க வேண்டும் என்று வேதத்தில் நமக்கு சொல்லி இருக்கின்றது
எனவே வசனத்தை நன்றாக பிரசித்தம் பண்ணணும், அது பேதைகளை கூட உணர்வுள்ளவர்களாக்கும். இது அநேக வசனங்கள் இதற்காக சொல்லலாம். 2 கொரிந்தியர் 4:4 பார்க்கிறோம், சுவிசேஷத்தின் ஒளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 119:105 பார்க்கிறோம், வசனம் உம்முடைய வசனம் என் பாதைக்கு வெளிச்சம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 6:23 வேதமே வெளிச்சம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 51:4 என் பிரமாணத்தை வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன், என் பிரமாணத்தை வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இதெல்லாம் இந்த வசனத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சுவிசேஷம் என்பது ஒரு ஒளி, அவருடைய வசனம் வெளிச்சம் தருகிறது, அவருடைய வசனங்கள் அடங்கின அந்த வேதம் ஒரு வெளிச்சமாயிருக்கிறது. இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற பிரமாணம் ஒழுங்குகள் அவைகளும் வெளிச்சமாக ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்றது. இப்படி வசனம் முழுமையும் வெளிச்சம். இந்த வசனத்தை நல்ல முறையிலே ஒரு சபை பயன்படுத்தும். வசனத்தில் பல பகுதிகள், 1 சுவிசேஷ வசனங்கள், நற்செய்தி, சுவிசேஷம். சுவிசேஷம் என்றால் என்ன? இயேசு ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார் என்று சொல்லுகிறதை அறிவிக்கிறது மக்களுக்கு. இயேசுவை பற்றி தெரியாதவர்களுக்கு இயேசுவை பற்றி அறிவிக்கிறதுக்கு பேர் தான் என்னது? சுவிசேஷம், நற்செய்தி அறிவித்தல். இப்போ நான் உங்களுக்கு நற்செய்தி அறிவிக்கிறேன்னு சொல்ல முடியாது. நான் சத்தியத்தை பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன், வசனத்தின் விளக்கங்களை கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் வெளியே கூட்டங்களிலே வெளியே போய் நாம் சொல்லும் பொழுது புதிதாய் வருகிறவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கிறோம். இயேசு கிறிஸ்து இரட்சகர், இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவர், அவர் நம்முடைய பரிகாரி, அவர் வரப்போகிற நியாயாதிபதி என்றெல்லாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவருடைய பிறப்பை குறித்து, அவருடைய சிலுவை மரணத்தை குறித்து, அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து, அவருடைய 2ஆம் வருகையை குறித்து, இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நாம் அங்கே பிரசங்கிக்கும் பொழுது அது இயேசுவை பற்றி மக்களுக்கு சொல்லுகின்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுவிசேஷம் அது ஒரு பெரிய ஒளி. ஒரு சபை கண்டிப்பாய் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். எங்கே? 4 சுவருக்குள்ளே அல்ல. இங்கே வைத்து நான் சுவிசேஷத்தை என்றைக்கும் சொல்ல வேண்டிய தேவையில்லை. நீங்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் இங்கே வருகிறீர்கள், தொடர்ந்து வளருகிறீர்கள். ஆனாலும் புதியவர்களுக்காக அவ்வப்போது சுவிசேஷ வார்த்தைகள் இடையிலே வருகிறது. ஆனால் இந்த சபை என்ன செய்யணும்? வெளியே போய் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். அதற்கு தான் நாம் சுவிசேஷ ஊழியத்திற்காக தனி குழுவெல்லாம் வைத்து எவ்வளவு அதை வளர்த்த முடியும் என்று பார்க்கிறோம். சில வீடுகளில் கூட்டங்கள் நடத்தி சுவிசேஷத்தை அறிவிக்க முடியுமா? சில ஒன் டே கன்வென்ஷன்ஸ் போல அங்கங்கே கூட்டங்களை போட்டு சுவிசேஷத்தை அறிவிக்கலாமா? வீடுகளை சந்தித்து சுவிசேஷத்தை அறிவிக்கலாமா? டிராக்ஸுகளை, துண்டு பிரதிகளை கொடுத்து சுவிசேஷத்தை அறிவிக்கலாமா என்று பல்வேறு முயற்சிகளை நாம் எடுக்கிறோம். இதிலே தெய்வ மக்கள் நமக்கு ஒரு பங்கு இருக்க வேண்டும். இந்த ஊழியத்துக்காய் ஜெபிக்க வேண்டும். இந்த ஊழியத்திலே முடிந்த அளவில் நாமளும் போய் பங்கு பெறணும். சுவிசேஷ ஒளியை கொடுக்கிற ஒரு சபை தான் கர்த்தருக்காக பிரயோஜனப்படுகின்ற ஒரு சபை. ஹல்லேலூயா. சுவிசேஷமாகிய இந்த அழகிய ஔஷதத்தை பெற்று வைத்திருக்கிறோம். எந்த நோயும் தீர்க்கின்ற ஒரு மருந்து போல சுவிசேஷம் என்பது மனித வாழ்க்கையில் இருக்கிற எந்த பிரச்சனையும் தீர்க்கின்ற ஒரு ஔஷதம். அதை பச்சிட்டு மூடி மூடி நமக்குடைய கைக்குள்ளே வைத்துக் கொண்டிருந்தால் அது தவறல்லவா? அதை தேவையுள்ள மக்களுக்கு எடுத்து கொடுப்பது நம்முடைய கடமை. ஹல்லேலூயா. எனவே சுவிசேஷம் அது ஒரு ஒளி. நீங்க எங்க போய் சுவிசேஷத்தை சொல்றீங்களோ அந்த பிரதேசத்துல ஒளி வீசுது. கண்டிப்பாக அங்கே தேவன் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. 2வது, வசனம் என் பாதைக்கு வெளிச்சம். நம்ம இங்க வந்து வசனத்தை பேசுகிறோம், வசனத்தை படிக்கிறோம். இதெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய பாதைக்கு லைட் போட்டு காட்டுகிறது. இந்த வழி போ, இந்த வழி போ என்று நமக்கு இருளிலே டார்ச் அடித்து காட்டினது போல நாம் நடக்க வேண்டிய பாதையை நமக்கு காட்டுகிற வேத வசன வெளிச்சம். அது மட்டுமல்ல, வேதமே வெளிச்சம். அந்த பைபிள் முழுசுமே நமக்கு வெளிச்சம் தருகின்ற ஒரு பொக்கிஷமாய் இருக்கின்றது. ஹல்லேலூயா. இந்த பைபிளை நாம் வாசிக்க வாசிக்க நம்முடைய உள்ளத்திலே வெளிச்சம், அந்த வேத அறிவு நம்மிடத்திலிருந்து நம்முடைய பேச்சு செயல் மூலம் வெளியே போக போக அந்த ஒளி மற்றவர்களுக்கு வீசுகிறது. பிரைஸ் தி லார்ட். அடுத்து ஏசாயாவில் பார்த்தோம், என் பிரமாணத்தை வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். பிரமாணங்கள், இந்த வசனங்களிலே கர்த்தர் வாழ்க்கைக்குரிய பிரமாணங்களை தந்திருக்கிறார். ஒரு குடும்பம் எப்படி வாழ வேண்டும் என்ற பிரமாணம் இருக்கிறது. சபைக்கான பிரமாணம், தேசத்துக்கான பிரமாணம், சமுதாயத்துக்கான பிரமாணம், கணவனுக்கான பிரமாணம், மனைவிக்கான பிரமாணம் என்று எல்லாருக்கும் கரெக்டா சட்டதிட்டங்கள், ஒழுங்குகள் பைபிள் வசனத்திலே கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் ஏசாயாவுக்கு கொண்டு சொன்னார்,
என் பிரமாணங்களை வெளிச்சங்களாக என்ன செய்வேன் ஸ்தாபிப்பேன். அல்லேலூயா. எனவே இந்த சட்டதிட்டங்கள், ஒழுங்குகள், உபதேச சட்டங்கள் இவைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு தனி மனிதன் கிறிஸ்துவுக்குள் தொடர்ந்து வாழுவதற்காக அஸ்திபார உபதேச சட்டங்கள், மனம் திரும்புதல், ஞான ஸ்நானம், பரிசுத்தாவின் அபிஷேகம், வேறுபட்டு பரிசுத்த ஜீவியம் செய்கிறது, அப்போஸ்தல உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் தரித்திருக்கிறது, திருவிருந்தாகி அப்பம் பிட்கதல் ஆராதனையில் தரித்திருப்பது, ஜபத்திலே தரித்திருப்பது. அல்லேலூயா. தனி மனித வாழ்க்கைக்கு கர்த்தர் வகுத்து கொடுத்த அழகான பிரமாணம், பிரமாணங்களை வெளிச்சங்களாக ஸ்தாபித்திருக்கிறார். அந்த பிரமாணத்தை கரெக்டாக தூக்கி பிடித்துக் கொண்டு நிற்கிற சபை சரியாக பரலோ ராஜ்யத்துக்கு நேராய் தன் மக்களை வழி நடத்துகிற சபை. அல்லேலூயா. அந்த பிரமாணங்கள் ஆகிய வெளிச்சங்கள் அந்த இடத்திலே ஸ்தாபிக்கப்பட்டிருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நம்ம ஒரு பட்டணத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே சில டிராபிக் ரெகுலேஷன்ஸ் இருக்கிறத பார்க்கிறோம். அதற்கு சில வெளிச்சங்கள் மாட்டப்படுகிறது. ஒரு சிவப்பு விளக்கு, ஒரு மஞ்சள் விளக்கு, ஒரு பச்சை விளக்கு. சின்ன பிள்ளைகள் கூட சொல்லும் போகும்போது, சிவப்பு போட்டாச்சு நிறுத்துங்க, மஞ்சள் போட்டாச்சு மூவ் பண்ணுங்க, எல்லாருக்கும் தெரியுது பாருங்க. அப்ப அது ஒரு பிரமாணத்தின் வெளிச்சமாக்கும். ஒரு ஒரு நாட்டில் ஒரு சட்டம் வச்சிருக்கிறாங்க, பட்டணத்துல டிராபிக் எப்படி போகணும், அதுக்கு ஒரு வெளிச்சங்களை ஸ்தாபித்திருக்கிறார்கள். பிரமாணங்களை வெளிச்சங்களாய் ஸ்தாபித்திருக்கிறார்கள். அப்ப எல்லாருக்கும் தெரியுது, ரெட் லைட் போட்டா உடனே பிரேக் அடி ஸ்டாப் பண்ணு, மஞ்சள் விளக்கு போட்டா ரெடி ஆகு மூவ் பண்றதுக்கு ரெடி ஆகு, பச்சை விளக்கு போட்டா போ. ஹல்லேலூயா. பிரமாணத்தை வெளிச்சங்களாக இந்த நாடு ஸ்தாபித்திருக்கிறது. அதை நாம் எல்லாரும் பின்பற்றி கடந்து செல்லுகிறோம். இதே போலதான் கர்த்தர் தம்முடைய பிரமாணங்களை வெளிச்சங்களாக ஸ்தாபித்திருக்கிறார். ஒரு குடும்பமா அங்கே வசனம் சொல்லுது, குடும்பத்திலே கணவனே இந்த காரியம் செய்யாத, ரெட் லைட் அடிக்கிறது, குடும்பத்துக்கு ஆபத்து. இந்த வார்த்தை பேசாத கணவனே, இந்த வார்த்தை பேசாத மனைவியே, இந்த காரியம் செய்யாத, இந்த இடத்துக்கு போகாத, இந்த செல்போன் பேச்சு வேண்டாம், ரெட் லைட் அடிக்கிற. ரெட் லைட் அடிச்ச உடனே அதை கட் பண்ணி சரி பண்ணிக்கிடணும். கத்தருக்கு ஸ்தோத்திரம். கவனித்துக் கொள்ளணும். சில இடத்துல பச்சை லைட் கிடக்கு, போ, உனக்காக வாசலை திறந்து வைத்திருக்கிறேன், போ, போகணும். அல்லேலூயா. போய் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள்னு கத்தர் சொன்னார். போ. இஸ்ரவேல் மக்களுக்கு லைட்ல குழப்பம் வந்துச்சு. ஒரு தடவை ஆண்டவர் சொன்னார், நீங்க போங்க, போய் சுதந்திரிங்கன்னு பச்சை லைட்டை போட்டார். ஒருத்தனும் போக மாட்டான். மோசே சொல்ற, ஸ்டார்ட் பண்ணா வண்டியை, போடா போடான்னு சொன்னா, போக மாட்டோம், ஏ பச்சை லைட் எரியுது, போக மாட்டோம், அவங்க எல்லாம் எங்களை அடிச்சிருவாங்க, விழுங்கிடுவாங்க, கடிச்சிருவாங்க. அப்புறம் ஆண்டவர் சொன்னார், உனக்கு நீ என்னைக்கும் ரெட் லைட் தான், போடு, ஸ்டாப் பண்ணா, நீ உள்ள சுத்து, திரும்ப போய் நீ உள்ள அந்த வனாந்திரத்தை என்ன செய், சுத்திட்டு கிட என்று சொன்னார். இப்போ என்ன பண்றா, ரெட் லைட் போட்ட வர போறான், இல்ல நாங்க இனி போவோம். மோசே சொல்ல, இனி போகாத, ரெட் லைட் போட்டாச்சு, இனி போகாத, ஆபத்துன்னு சொன்னா கேட்கறது இல்ல. திரும்ப போய் அவ்வளவு சரி அடி வாங்கி தோற்று ஓடி வந்தாரு. சம்பவம் தெரியும் தானே உங்களுக்கு. இதுதான் நல்ல லைட்டை கவனிச்சு நம்ம என்ன செய்யணும், போகணும். நம்ம நாட்டில் எல்லா இடத்துலையும் லைட் வைக்க முடியாதனால நினைக்கிறேன், சில இடத்துல எழுதி போட்டிருப்பார்கள், நெல் கவனி செல். பார்த்துருக்கீங்களா, நெல் கவனி செல். சிலர் ஒன்றும் நிற்கிறதும் கிடையாது, கவனிக்கிறதும் கிடையாது, நேராக செல் தான். கத்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி பண்ணக்கூடாது. நெல் கவனி செல்லுன்னா ஒரு விஷயத்தோடு தான் எழுதி போட்டிருக்காங்க. நீங்கள் கவனிக்காமல் சென்றீங்கன்னா அப்புறம் ஏதாவது வந்து நம்மளை மோதிடும். இதெல்லாம் எச்சரிப்பு பலகைகள். எப்பொழுதும் வாழ்க்கையிலே கவனிக்க வேண்டும். ரோட்டில் போகும்பொழுதும் சரி, நம்முடைய வாழ்க்கை பயணத்திலும் சரி, கர்த்தர் சொல்லியிருக்கிறார், என் பிரமாணங்களை வெளிச்சங்களாக ஸ்தாபிப்பேன். அல்லேலூயா. அந்த பிரமாணத்தின்படி நாம் போகும் பொழுது நமக்கு ஆக்சிடென்ட் வராது. வாழ்க்கையில வீழ்ச்சிகள், தோல்விகள் சாத்தானுடைய வாயில விழுகிறது, அல்லது இந்த தீமையும் வராமல் சேமமாய் தம்மிடத்தில், தம்முடைய ராஜ்யத்தில் கொண்டு சேர்ப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பங்கள் சந்தோஷமாய் வாழ உதவி செய்வார். நம்முடைய ஆத்துமாக்கள் சந்தோஷமாய் போய் சேர வேண்டிய இடத்திலே குறிப்பிட்ட நேரத்தில் போய் சேர கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவார். ஹல்லேலூயா. சரி, வசனம் என்பது சபைக்கு ரொம்ப தேவை. அடுத்தது எவ்வளவு சொல்லியிருக்கிறோம், தேவன். ரெண்டாவது என்ன சொன்னோம், தேவ ஊழியர். மூன்றாவது விசுவாசிகள். நாலாவது வசனத்தின் பிரசித்தம். அடுத்தது பாருங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 60 அதிகாரம் முதல் 4 வசனங்கள் வேகமாய் வாசிப்போம்.
எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்துப்பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். ஸ்தோத்திரம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய மகிமையாகிய வெளிச்சம். ஹல்லேலூயா. சபையிலே அடுத்து பிரகாசிக்க வேண்டியது கர்த்தருடைய மகிமையாகிய ஒளி. இந்த மகிமையாகிய ஒளியை நமக்கு தருவதற்கு தான் அவருடைய ஆவியானவரை நமக்கு தந்திருக்கின்றார். ஹல்லேலூயா. நேர அடுத்த அதிகாரம் நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்று ஆரம்பித்து ஊழியத்தினுடைய மகிமையை அங்க சொல்லி இருக்கிறார். எனவே ஒரு சபையிலே தேவனுடைய மகிமை அது பிரகாசமாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவனுடைய மகிமையானது அப்படியே சபையிலே வெளிப்படணும். அது வெளியே தெரியக்கூடிய அளவுக்கு அது பிரகாசமா இருக்க வேண்டும். இங்கே நான் சற்று அந்த எல்லாரும் ஏசாய 60 எடுங்கள். நம்முடைய சபைக்காக கூட நீங்கள் இந்த காரியங்களை முன்வைத்து ஜெபிக்கணும். நான் சில இதை அண்டர்லைன் பண்ணி வைத்திருக்கிற சில வேர்ட்ஸை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். உங்களுக்கும் முடிந்தால் அதை நோட் பண்ணி வையுங்கள். பாருங்கள், நம்முடைய சபை தேவ மகிமையாகிய ஒளியினால் நிரம்பும் பொழுது என்னெல்லாம் நடக்குமா? 4 வசனத்தில் சொல்லியிருக்கு, உன் குமாரர். முதல்ல நம்பர் 1 உன் குமாரர், உன் குமாரர். 2 உன் குமாரத்திகள், அதே வசனத்தில் இருக்கு. உன் குமாரர் தூரத்திலிருந்து வருவார்கள், உன் குமாரத்திகள் உன் பக்கத்தில் என்ன செய்யப்படுவார்கள்? வளர்க்கப்படுவார். இது யாரை காட்டுது தெரியுமா? விசுவாசிகளுடைய பிள்ளைகள். தேவ மகிமை ஊழியத்தில் இறங்கும் பொழுது இங்கே இன்னைக்கு நீங்கள் அப்பா மட்டும் வந்திருக்கீங்க, அம்மா மட்டும் வந்திருக்கீங்க, ஆனால் தேவனுடைய மகிமை ஊழியத்தில் இறங்கும் பொழுது உங்களுடைய குமாரர் குமாரத்திகள் இந்த ஒளியிலே வந்து உங்கள் பக்கத்திலேயே கிறிஸ்துவுக்குள் வளர்த்தப்படுவார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் பெற்றோர் இங்கே வந்திருக்கிறீங்க, உங்கள் பிள்ளைகள் எங்கே வளர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள்? கவனிங்க, பெற்றோர் நீங்க வந்திருக்கீங்க, அப்பா வந்திருக்கீங்க, அம்மா வந்திருக்கீங்க, அல்லது ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க. பிள்ளைகளை எங்கே விட்டு விட்டு வந்தீர்கள்? வீட்டிலே விளையாடுவதற்கு விட்டு விட்டு வந்தீர்களா? டிவியை ஆன் பண்ணி கொடுத்து விட்டு பார்த்து கொண்டுருன்னு வந்தீர்களா? இல்லை பக்கத்து வீட்டில் டிவி பார்க்க போறேன்னு பிள்ளை போச்சுதா? வேற எங்கேயாவது போச்சுதா? இல்லை இன்னொரு சர்ச்சுக்கு பிள்ளைய விட்டுக்கிட்டு நீங்க வந்து இங்கே உட்கார்ந்துருக்கீங்களா? யோசித்து பாருங்க. வசனம் சொல்லுது, தேவ மகிமை பிரகாசிக்கும் பொழுது உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலேயே வளர்க்கப்படுவார்கள். அல்லேலூயா. எல்லாரும் இந்த வசனத்தை பார்க்கணும். ஏசாயா 60 பார்த்து நீங்க ஜெபிக்கணும். இது உங்க குடும்பங்களுக்கும் பிரயோஜனம், சபைக்கும் பிரயோஜனமான ஒரு காரியம். ஆண்டவரே, எங்கள் சபையில உமது மகிமை அப்படியே பிரகாசிக்கணும். அதனால என் குடும்பம் முழுவதும் இந்த சபைக்குள்ள வந்து கிறிஸ்துவுக்காக வெளிச்சங்களாக மாறணும். அல்லேலூயா. அடுத்து பாருங்க 5 வசனம். நான் அடிக்கடி ஜோம் பண்ற ஒரு காரியம், கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாய் திரும்பும். அல்லேலூயா. நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு பக்கம் முழுவதும் கடற்கரை இல்லையா? ஒரு பக்கம் இல்லையா, 3 நான் சொல்றேன். ஒரு ஒரு ஏரியா ஃபுல்லா கடற்கரை, இன்னொரு பக்கம் ஃபுல்லாக மலை மலை ஏரியா. இது மாதிரி ஒரு பாக்கியமான மாவட்டம் வேற எதுவும் இருக்கா பாருங்க. கன்னியாகுமரி மாவட்டம் ஒரு சைடு ஃபுல்லாக கடலோரத்தில் வாழ்கின்ற மக்கள், மறுபக்கம் பார்த்தீங்கன்னா மலையில் வாழ்கின்ற மக்கள், நடுவிலே சமவெளியில் வாழ்கின்ற மக்கள். இப்போ நம்முடைய இந்த சபையை பார்த்தீங்கன்னா, நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டம் மேப் எடுத்து வச்சு பாருங்க, கரெக்டாக நம்முடைய சபை கன்னியாகுமரி மாவட்டத்து சென்டராக இருக்கும். அல்லேலூயா. பார்த்துருக்கீங்களா? யாராவது பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்க மாட்டேன். இனி பாரு, ஏறக்குறைய சென்டர்ல வரும். அப்ப நம்ம எல்லாத்த குறித்து ஒரு பாரம் உள்ளவர்களா இருக்கும். கடலோரத்திலிருந்து மக்கள் நம்முடைய சபைக்கு வரணும். யாரா வர்றீங்களா? ஒன்று கை வைத்துங்க பார்க்கலாம். நான் கடலோரத்திலிருந்து இந்த சபைக்கு ஆராதனைக்கு வர்றேன் அப்படி சொல்றவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். ஒருத்தருமே கிடையாதா? மருந்துக்கு கூட இல்லையா? அது இணையம் சிஸ்டர் இன்னைக்கு வரலையோ? சரி, ஒரு சிஸ்டர் வருகிறார்கள், இன்றைக்கு ஆளை காணலை. இணையம் தேங்காப்பட்டினத்துலேருந்து வருகிறார்கள். கத்தருவி ஸ்தோத்திரம். அப்போ ஒன்று தான் வருது பாருங்க, நமக்கு நிறைய வரணும். ஏன்னா எத்தனையோ கடலோரங்களிலே ஊழியங்கள் நடக்க முடியல.
ஆவிக்குரிய ஊழியங்கள் நடக்க முடியல. இதை குறித்து ஒரு பாரம் எனக்கு எப்பொழுதும் உண்டு. உபாச ஜபங்கள் முக்கியமான ஜபங்கள்ல சொல்லி கூட ஜபித்திருக்கிறேன். நீங்கள் ஜபம் பண்ணுங்க, இதுக்காக முயற்சி எடுங்க. பஸ் வசதி இருக்குல்ல, நேராக குளச்சல்லேருந்து பஸ்ஸு அழகாக வருது, எல்லா இடத்துலேருந்தும் வரலாம். கத்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட மக்கள் திரளாக வரணும். கடற்கரையின் திரளான கூட்டம் வரும். அதற்கேற்ற தேவ மகிமை நம்முடைய சபையிலே இன்னும் வீசணும். ஏழாம் வசனம், கேதாரின் ஆடுகளெல்லாம் உன்னிடத்தில் சேர்க்கப்படும். ஸ்தோத்திரம். அந்த வசனத்தின் கடைசியில் சொல்லியிருக்கு, என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன். புறாக்களை போல பறந்து வருவார்கள், மேகங்களை போல பறந்து வருவார்கள். எட்டாம் வசனம். பத்தாம் வசனம், அந்நியரின் புத்திரர் உன் மதில்களை கட்டி அவர்களுடைய ராஜாக்கள் உன்னை சேவிப்பார்கள். இது அந்நியர்கள், யாரோ முன்பின்னே தெரியாத ஆட்கள் நம்முடைய சபையிலே வர வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுக்கு சந்தோஷம் இருக்கா? அதனாலதான் இவ்வளவு தூரம் வார்த்தை வார்த்தையா சொல்றேன். இதெல்லாம் நீங்க குறிச்சு வச்சு ஜோம் பண்ணீங்கன்னா நம்ம கண்ணால காண்போம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்நியரின் புத்திரர், நமக்கு தெரியாத ஆட்கள், அறிமுகம் இல்லாத ஆட்கள் வருவார்கள். அவளுடைய ராஜாக்கள் கூட வருவார்கள், பெரிய பெரிய அதிகாரிகள், பெரிய ஆட்கள் எல்லாம் வருவார்கள். அடுத்து பதினொன்றாம் வசனம், ஜாதிகளின் பலத்த சேனை வரும். ஜாதிகளின் பலத்த சேனை வரும், ராஜாக்களை அழைத்து வருவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்காக உன் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்திருக்கும். இது 24 மணி நேர சங்கிலி ஜபத்தை பற்றி எழுதி வச்சது. எப்படி 24 hours chain prayer, இரவும் பகலும் உன் வாசல்கள் தர. இப்போ சில வேளை பயந்து பூட்டுறோம், கம்பியை திருட்டிட்டு போயிடுறாங்க பசங்க, பெரிய தொல்லை. சில சின்ன தம்பிமாரால வர்ற தொல்லை, ஏந்தியா தூக்கிட்டு ஓடிடுறான். இவனுக்கு பயப்பட வேண்டியதா இருக்கு. தேவ மகிமை இறங்கும் பொழுது கம்பியை தொட்டான்னா ஷாக் அடிக்கும், செருப்பை தொட்டான்னா தூக்கி போட்டுரும் அந்த பக்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ தூதர்கள் நிற்பார்கள், ஒரு செருப்பும் கலைஞ்சு போகாது. காரை தொட்டுருவானா, பைக்கு சீட்டில் பின்ன குத்திடுவானா, கண்ணாடியை திருக்கிடுவானா, தொட்டாலே ஓடிடுவானுங்க, பயந்து ஓடி வந்து உட்காந்துருப்பான். அல்லேலூயா ஸ்தோத்திரம். பாருங்க, அப்படி இறங்கணும் தேவ மகிமை. எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? அல்லேலூயா. இந்த பயல்களுக்கு ஆபத்து வரணும்னு சொல்லலாம், ஆபத்து வரணும்னு சொல்லல, எல்லாம் நம்ம பயலுக்கு தான் பாவம். ஆனால் கெட்ட தன்மையாக இருக்காங்க, கெட்ட புத்தியோட இருக்காங்க, திருந்தணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இப்படி காரியங்கள் நடைபெற வேண்டும். ஜாதிகளின் பலத்த சேனைகள் வரணும். இன்றைக்கு சிலர் நினைக்கிறார்கள், ஓ நாங்க தான் பெரிய கும்பல், நாங்கள் நினைத்தால் ஆராதனைகள் எல்லாம் நிறுத்திடுவோம், ஆலயம் கட்டுறதுனர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜாதிகளின் பலத்த சேனைகள் எங்கே வருவார்கள்? கடமலை குன்று சபையே உனக்குள்ளே வருவார்கள். அதற்கு உன்னிலே தேவனுடைய மகிமை வீச வேண்டும். அல்லேலூயா. தேவ மகிமை இறங்க வேண்டும். தேவ மகிமை இறங்கும் பொழுது அந்த ஒளியினிடத்துக்கு ராஜாக்கள் என்ன செய்வார்கள்? வருவா, ஜாதியின் பலத்த சேனைகள் வருவார்கள். இரவும் பகலும் அவர் கதவு பூட்ட வேண்டிய அவசியம் இல்லை, திறந்து கிடக்கும். யாரோ ஜெபித்து கொண்டே இருப்பார்கள், ஜெபிக்க ஓடி ஓடி ஜனங்கள் வருவார்கள். 14 வசனம், 14, உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சியோன் என்றும் சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. எப்படி இருக்கு பாருங்க, மலை மேல் பட்டணமாய் சியோன் நகரமாய் சபைகள் விளங்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒடுக்கினவர்கள், துன்பப்படுத்தினவர்கள் எல்லாரும் வருவாங்க, அவங்க சந்ததிகள் வரும், வந்து ஒரு பணிவோடு வருவார்கள், கர்த்தருக்காக வருவார்கள், கர்த்தருடைய சமூகத்திலே பயபக்தியோடு வருவார்கள், வந்து கர்த்தரை சேவிப்பார்கள். அல்லேலூயா. இந்த அதிகாரம் ரொம்ப முக்கியமான அதிகாரம். ஏசாயா 60 குறித்து வைத்துக் கொண்டு சபைக்காய் ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் வாஞ்சையுடன் ஜெபியுங்கள். நம்முடைய சபையில இன்னும் கர்த்தருடைய மகிமை இந்த அளவுக்கு பிரகாசிக்கணும். பிரகாசிக்க வேண்டும் என்றால் வசனம் சொல்லுது, நீ எழும்பி பிரகாசி. ஒவ்வொரு தனி நபர்களும் என்ன செய்யணுமா? எழும்பி பிரகாசியுங்கள். உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இப்படி உதிக்கும் பொழுது ஒரு ஒரு நபர்களிடத்தில் அந்த வெளிச்சம் எழும்பி பிரகாசிக்கும் பொழுது சபையிலே தேவ மகிமை, அப்பொழுது சபை கர்த்தருடைய நகரம் என்றும் சியோன் என்றும் அழைக்கப்படும். ஹல்லேலூயா. சரி, அப்போ தேவ மகிமை. அடுத்ததாக மத்தேயு 5:16 வாசியுங்கள். மத்தேயு 5:16,
இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அப்போ நற்கிரியைகள் என்பது வெளிச்சம். நற்கிரியைகள் என்பது ஒரு பெரிய வெளிச்சம். உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக என்ன செய்யட்டும்? பிரகாசிக்க கடவது என்று சொல்லியிருக்கிற சபையானது நற்கிரியைகள் செய்ய வேண்டும், ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும், கஷ்டப்படுகிற மக்களை கவனித்து அவர்களுக்கு வேண்டிய உதவிகள் செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட நற்கிரியைகள் நாம் செய்வதும் ஒரு வெளிச்சமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதுவும் சபையிலிருந்து வெளிப்பட வேண்டிய ஒரு ஒளி. சபையிலே கஷ்டப்படுகிறவர்கள், கைவிடப்பட்டவர்கள், இவளை குறித்த ஒரு பாரம் எல்லா தெய்வ மக்களுக்கும் இருக்க வேண்டும். நாமும் அதற்காக சில திட்டங்களை வைத்து செயல்படுத்துகின்றோம். அந்த திட்டங்களிலும் நீங்கள் இணைந்து இயன்றதை கொடுக்க வேண்டும். அப்படி நாம் கொடுக்கும் பொழுது நாம் எல்லாம் சேர்ந்து நற்கிரியைகள் செய்கிறோம், மக்களுக்கு இயன்ற உதவிகள் செய்கின்றோம். எவ்வளவு நற்கிரியைகள் செய்கின்றோமோ அதுவும் ஒரு வெளிச்சமாய் இருக்கிறது. மலைமேல் உள்ள பட்டணமாய் சபை பிரகாசிக்க அதுவும் ஏதுவா இருக்கிறது. கடைசியாக 1 யோவான் 1:7 வாசிக்கலாம். 1 யோவான் 1:7 அவர் ஒளியில் இருக்கிறது போல, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் ஒளியிலே நடந்தால் நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். ஒருவரோடொருவர் ஐக்கியம், நாம் ஒளியிலே நடக்கிறோம் என்றால் கண்டிப்பாக எப்படி இருப்போமா? ஒருவரோடொருவர் ஐக்கியம், ஃபெல்லோஷிப். இந்த ஐக்கியம் ஒரு பெரிய வெளிச்சம். நாம் ஒளியில் நடக்கிறோம் என்பதற்கு அடையாளமே இந்த வெளிச்சம் தான், ஐக்கியம். இன்னும் அதோடு சேர்த்து 2:10 படிக்கும் பொழுது வாசியுங்கள். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். சகோதர சிநேகம், ஐக்கியம், ஐக்கியம் ஃபெல்லோஷிப் என்பது ஒரு பெரிய வெளிச்சம். நம்முடைய சபை இங்கே வருகிற ஆராதிக்க வருகிற ஒவ்வொருவரும் ஒருத்தர் மேல் ஒருத்தருக்கு ஒரு கசப்போ வைராக்கியமோ வித்தியாசமான எண்ணங்களோ ஏற்றத்தாழ்வு எண்ணங்களோ எதுவும் இல்லாமல் நீங்கள் ஒருவரையொரும் நேசித்து உள்ளத்திலே ஒருவரையொரும் மதித்து ஒரு நல்ல ஐக்கியத்தை, நல்ல ஃபெல்லோஷிப்பை நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும் என்றால் இது ஒரு மகாபரிய ஒளி. இந்த ஒளியினிடத்திற்கு திரளானவர்கள் ஓடி வருவார்கள். அல்லேலூயா. சபைகளில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது. ஏற்றத்தாழ்வுகளை பிசாசு உண்டு பண்ணி விடுவான். பணக்காரன் ஏழை என்ற ஏற்றத்தாழ்வு, அப்போ ஒளி மங்கி போகும். மூத்த விசுவாசி இப்ப வந்த விசுவாசின்னு ஒரு ஏற்றத்தாழ்வை உண்டாக்கிடுவான். அப்போ என்ன ஆயிடுது? ஒளி மங்கி போயிடுது. அப்புறம் படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்கிற வித்தியாசங்கள், இப்படிப்பட்ட ஏதோ ஏற்றத்தாழ்வுகள், ஜாதி வித்தியாசம், இடம், அங்கிருந்து வர்றவன் இங்கிருந்து வரணும்னு சொல்லி இந்த இடத்தை வச்சு வித்தியாசங்கள், இப்படிப்பட்ட எந்த வித்தியாசங்களுக்கு இடம் கொடுக்காதபடி நாம் ஒரு ஐக்கியம், சகோதர சிநேகம். என்னை போல இவர்கள் இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டு விட்டார்களே, இயேசுவை பின்பற்றுகிறாள் சொல்லும்போது ஒரு பெரிய சந்தோஷம். இன்றைக்கு கோடி கோடியான ஜனங்கள் வாழுகிற இடத்திலே கொஞ்சம் பேர் தானே இயேசுவை பின்பற்றுகிறார்கள். அப்ப இந்த கொஞ்சம் பேருக்குள்ள எவ்வளவு அன்பு இருக்க வேண்டும், இந்த கொஞ்சம் பேருக்குள்ள எவ்வளவு ஒரு ஐக்கியம் இருக்கணும், அவ்வளவு பார்த்தாலே ஒரு சந்தோஷம் வரணும். ஓ, இவர்களும் இயேசுவை பின்பற்றாங்களே, இவர்களும் பரிசுத்தாவியை பெற்றாங்களே, இவர்களும் நல்ல ஆவிக்குரிய சத்தியத்துல ஜீவிக்கிறாங்களே சொல்லும் பொழுது நமக்கு அந்த முகங்களை பார்க்கும் போதே ஒரு உள்ளான மகிழ்ச்சி பொங்கி வரணும். இதுக்கு பதிலாக சாத்தான் ஏதாவது ஒரு சின்ன குறைய தூக்கி காட்டுவான். எல்லா மனுஷர்கிட்டையும் குறை இருக்கும், உடனே தூக்கி காட்டுவான். இவர்கள் என்ன செய்வார்கள்? தங்கள் கண்ணுல உத்தரம் இருக்கும் போது அதை பார்க்காம அடுத்தவங்க கண்ணு இருக்கிற துரும்ப பார்த்துக்கிட்டே இருப்பார். இதுதான் அந்த ஒளி மங்குகிற ஒரு பயங்கரமான காரியம். நம்முடைய கண்களிலே நம்முடைய வாழ்க்கையிலையும் சில குறைகள் இருக்கிறது. அடுத்த ஆளை பார்க்கும்போது அவருக்கும் குறை இருக்கிறது. பலவேளை பார்த்தா நம்முடைய குறையை விட அந்த குறை சின்ன குறை தான், ஆனா நம்ம குறை நமக்கு தெரிய மாட்டேங்க, அவங்க குறை பெருசா தெரியுது. இது அன்பை கெடுப்பதற்கு, ஐக்கியத்தை கெடுப்பதற்கு சாத்தான் உண்டு பண்ணுகிற ஒரு தந்திரம். இதுக்கு தேவ பிள்ளைகள் இடம் கொடுக்க கூடாது. எல்லாரையும் நேசிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை பகை அது இருக்கவே கூடாது. இதெல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு உள்ள காரியம். சின்ன பிள்ளைகள் தான் சும்மா அடி வைப்பாரு. எல்கேஜி டீச்சர்ஸ்ட்ட கேட்டா தெரியும், எல்கேஜி யூகேஜி நடத்துகிற டீச்சர்ஸுக்கு பாடம் எடுக்கிற நேரத்தை விட இந்த பிள்ளைகளுக்கு ரப்பர் சண்டை, பென்சில் சண்டை, நுள்ளியான் கிள்ளியான்னு சொல்ற சண்டையை தீக்கிறதுக்கு தான் அதிக டைம். அப்படித்தானே கேட்டு பாருங்க. ஆனா ஒரு 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் எடுக்கும் பொழுது அங்கெல்லாம் இப்படி சண்டை தீக்க வேண்டிய அவசியம் வருமா? 12ஆம் கிளாஸ் பாடம் எடுக்கிற டீச்சருக்கு சண்டை தீக்க வேண்டிய பிரச்சனை வரும். வளர்ந்த பிள்ளைகள், அறிவுள்ள பிள்ளைகள், விவரம் உள்ள பிள்ளைகள் அப்படி சண்டை போட மாட்டாங்க, நீட்டா இருப்பார்கள். அப்ப நம்ம எப்படி இருக்கிறோம் விசுவாசிகள்? சண்டை போடுற விசுவாசிகள் குழந்தை பிள்ளைகள், குழந்தை பிள்ளைகள்.
இருபது வருஷம் வந்திருக்கலாம் சபைக்கு, இன்னும் சண்டை போடுறீங்கன்னா 20 வருஷம், 20 வயசுள்ள தவழ்ந்து செல்லும் பிள்ளை எப்படி இருக்கும் உங்க மனசுல யோசித்து பார்க்க முடியுமா? 20 வயசுள்ள ஒரு பிள்ளை தத்தி 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 சண்டை போட்டு அதுக்கு இதுக்கு சண்டை போட்டிருந்தா எப்படி இருக்கும் அந்த பிள்ளை? என்ன சொல்லுவீங்க நீங்க? நான் ஒன்றும் சொல்லலை, நீங்க என்ன சொல்லுவீங்களோ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஷேம், இட் இஸ் ஷேம். ஒரு விசுவாசி 10 வருஷம் 20 வருஷம் விசுவாசியா இருந்துட்டு நான் அவனோட பேச மாட்டேன், டூ டூ இவனோட பேச மாட்டேன், காயா சின்ன பிள்ளைகள் சொல்லுற மாதிரி ஷேம் விட்டுருங்க. போன வாரம் நல்லா சொன்ன பிறகும் திருவிருந்த விட்டு போயாச்சு. என்னைக்கு நீங்க திருந்த போறிய? என்னைக்கு பல்லவராஜ்யத்தின் பாதையில நடக்க போறீர்கள்? இந்த வெக்கத்தெல்லாம் விட்டு, இந்த வெக்கத்தின் காரியங்களை உங்களை விட்டு விலக்கி நம்ம கூப்பிடணும், ஃபோன் பண்ணி, பிரதர் நம்ம ஒரு 4 வருஷமா பேசாம இருக்கிறோம் இல்லையா? அவருக்கே ஷேமாயிரும். ஆமா பிரதர், என்ன விஷயம் பிரதர், விட்டு தள்ளுவோம், சந்தோஷமா இருப்போம், கர்த்தருக்குள்ள பல்லவராஜ்யம் போவோம், இப்படி சொல்லணும். சொல்ல முடியுமா? இவ்வளவு சொன்னாலே போதும், ஈஸி ஆயிரும். சரி பிரதர், என்ன இருக்கட்டு, விட்டு தள்ளுங்க, நான் ஒரு நாள் சத்தம் போட்டிருப்பேன், நீங்களும் சத்தம் போட்டிருப்பீங்க, விட்டுருவோம், நமக்குள்ள அதை கரெக்ட் பண்ணுவோம். முடிஞ்சு போச்சு. இந்த சின்ன காரியம் செய்யறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அப்படிப்பட்ட ஒரு ஒரு திடகாத்திரம் உள்ள ஆட்களாக நீங்கள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. உங்க சண்டையை தீர்க்கிறதுக்கு 4 பேரை கூப்பிடுற அளவுல நீங்க வைக்கவே கூடாது, சண்டை போடவும் கூடாது. நம்முடைய உறவுகளை மெயின்டைன் பண்ண நாம் கத்துக்கொள்ள வேண்டும். சிலருக்கு தெரியாது, அதிகமாக போய் நெருங்கி பழகி பிரச்சனையை வருத்தி விடுவார்கள். அதிகமா நெருங்கினா ஃப்ரிக்ஷன் வரும், உரசல் வரும். கேப் மெயின்டைன் பண்ணிக்கொள்ளணும், எந்த அளவுக்கு பேசணும், எந்த அளவுக்கு செய்யணும். அப்படி ஒரு ஞானமாய் பழகி விவேகமாய் நடந்தால் நிறைய சண்டைகள் வராமலே போயிடும். அல்லேலூயா. வந்துருச்சுன்னா தயவு செய்து இனி கால தாமதம் பண்ணக்கூடாது. இந்த மேடையில் நான் எத்தனையோ தடவை இதை நான் சொல்ல வேண்டிய ஒரு காரியம் சிலர் வைத்து விடுகிறீர்கள். வைக்காதிருங்க, அது ரொம்ப வெட்கக்கேடான ஒரு காரியம். அதை விட்டு விடுங்கள், அதை சரிப்படுத்துங்கள், கூப்பிட்டு பேசுங்கள், கிளியர் பண்ணுங்கள். சந்தோஷமா ஒரு அமைதியை காத்து ஒரு ஞானமாக நடந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இனி பேச்சில் ஒரு வித்தியாசம் வராத அளவில், கொடுக்கல் வாங்கல்ல வித்தியாசம் வராத அளவில் ஞானமாய் பரிமாறிக்கொண்டு தேவ ராஜ்யத்துக்கு செல்லுவதற்காக நாம் வாழுவோம். அல்லேலூயா. இதை கட்டாயம் செய்யுங்கள். எனவே நம்முடைய சபை ஒளி கொடுக்க வேண்டும் என்றால் அனைவரும் சகோதர சிநேகத்திலே ஐக்கியம் உள்ளவர்களாக வாழ வேண்டும். கூட்டம் முடிந்த உடனே ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து ஒரு சந்தோஷப்பட்டு கை குலுக்கி விட்டு நாம் கடந்து செல்லணும். 2 வார்த்தை விசாரிக்கலாம், எப்படி பிரதர் இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா, ரொம்ப சந்தோஷம் என்று சொல்லி ஜஸ்ட் ஒரு 2 வார்த்தை பேசி கை கொடுத்துட்டு போகும் பொழுது அது ஒரு கலகலப்பா ஒரு சந்தோஷமா இருக்கும். அப்படியே ஒரு 4-5 பேருக்காவது கை கொடுங்க ஒரு நாளைக்கு. இப்படி நீங்க செய்த அந்த ஐக்கியத்தை வளர்த்துங்கள். ஐக்கியத்தை வளர்த்தும் பொழுது பிரகாசம், சபையிலே பிரகாசம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நான் 7 காரியங்களை சொன்னேன். தேவன் நம்முடைய சபையில் எழுந்தருளி நிற்கும் பொழுது பிரகாசம், தேவ ஊழியர்களால் பிரகாசம், விசுவாசிகளால் பிரகாசம், வசனத்தின் பிரசித்தத்தினால் பிரகாசம், தேவ மகிமையினால் பிரகாசம், நற்கிரியைகளினாலே பிரகாசம், நம்முடைய ஐக்கியத்தினாலே பிரகாசம். மலை மேல் அமர்ந்திருக்கும் பட்டணமாய் நாம் ஒளி கொடுக்க முடியும். எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஓரிரு நிமிடங்கள் வாய் திறந்து தேவ சமூகத்திலே ஜெபித்து இந்த 7 விதமான காரியங்களிலே எந்த காரியம் குறைப்பட்டிருக்கிறதுன்னு நீங்க உணர்கிறீங்களோ அதுக்காக நீங்க இப்பொழுது ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் கண்களை மூடுவோம். அல்லேலூயா. நம்முடைய சபை ஒட்டுமொத்தமாய் ஒரு பெரிய பிரகாசத்துக்குள் தெய்வீக ஒளி வீசுகின்ற மலை மேல் அமர்ந்திருக்கும் பட்டணமாக கர்த்தர் இதை மேன்மைப்படுத்த வேண்டும். அதற்கு நாம் தான் நம்மை தியாகம் பண்ணணும், நாம் தான் கர்த்தருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணித்து கொடுக்கணும். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். ஒருவர் கூட அந்த சமயத்தை வீணடிக்க கூடாது பிரியமானவர்களே. எல்லாரும் கண்களை மூடுங்க, இருதயத்தை திறந்து தேவ சமூகத்தை நோக்கி பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். தேவன் நம்முடைய சபையில் எழுந்தருள வேண்டும் என்று எத்தனை பேருடைய உள்ளத்திலே அது ஒரு தாகமாக மாறுகிறது. அது ஒரு வெறும் ஆசை அல்ல, அது ஒரு தாகமாக மாறட்டும். ஆண்டவரே, எங்க சபையில ஏதோ போனோம், பாஸ்டர் சொல்லு வார்த்தையை கேட்டோம், வந்தோம் என்கிற நிலைமை அல்ல. ஆண்டவரே, கர்த்தர் என்னோடு பேசினார், கர்த்தர் என்னை தொட்டார், கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார், கர்த்தரிடத்தில் நேரடியாக என் காதுகள் கேட்க பேசினார், என் பொல்லாத நோயை இயேசு தொட்டு சுகமாக்கினார் என்று சொல்லக்கூடிய அந்த பிரத்யட்சமாக தேவன் கிரியை செய்யக்கூடிய அந்த சாட்சிகள் எங்கள் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவருக்கும் வேண்டும். வாஞ்சையோடு கேளுங்க. நாங்கள் நம்முடைய ஆசையை காண்கிற தேவன்,
நிச்சயம் நாம் எதிர்பார்க்கிறத விட மிக மிக அற்புதமாய் மகிமையாய் கிரியை செய்வார். நம்முடைய தேவன் வல்லவர் அல்லவா? நம்முடைய தேவன் இறங்கி வந்து கிரியை செய்வார் என்றால் எப்படி இருக்கும்? குட்டி பரலோகம் போல அல்லவா இருக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவனை வாஞ்சியுங்கள், தேவனை வாஞ்சியுங்கள். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் பொழுது, சபை ஆராதனைகளுக்காக ஜெபிக்கும் பொழுது வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அப்பா, உங்களை நாங்கள் காணணும் ஆண்டவரே. நீங்கள் உலாவிட்டு இருக்கிறத என் கண்ணால் பார்க்கணும் ஆண்டவரே. நீங்கள் கிரியை செய்கிறத நான் காணணும். என்னை நீங்கள் தொடணும், என் வாழ்க்கைக்குள்ளே கிரியை செய்யணும் என்று ஆவலோடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஆசையோடு வந்தால் இங்கே நீங்கள் கர்த்தரை தரிசிப்பீர்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தேவ ஊழியர்களுக்காக ஜெபிக்கும்படி ஒரு தீர்மானம் செய்யலாமா? கர்த்தாவே, எங்கள் சபையிலே கொடுத்திருக்கிற ஊழியர்களுக்காக நாங்கள் தினந்தோறும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஜெபிப்போம். என் ஸ்தாபன ஊழியர்களுக்காக ஜெபிப்போம், எல்லா ஆவிக்குரிய ஊழியர்களுக்காக ஜெபிப்போம், முன்னணியில் நிற்கிற பிரபலமான ஊழியக்காரர்களுக்காக ஜெபிப்போம். ஆமென். எல்லாருக்காக ஜெபிக்கணும். சபை ஊழியர்கள், சுவிசேஷ ஊழியர்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிற ஒரு பழக்கம் இருக்கட்டும். ஏன்னா இருண்ட நாட்டை ஒளிமயமாக்க கர்த்தர் எல்லா தெய்வ மக்களையும் கரத்தில் எடுத்து பயன்படுத்த வேண்டும். வெளிச்சங்களாய் விளக்குகளாய் பயன்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஓர் எங்கே ஒருத்தருக்கு ஒரு வீழ்ச்சி வந்தா முழு கிறிஸ்தவத்துக்கும் அது ஒரு பெரிய அடியாக மாறிவிடும். அதனால எல்லாருக்காக ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம், எல்லாருக்காக ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். முன்னணியில் நிற்கிறவர்களுக்காக ரொம்ப விசேஷமா ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களை சாத்தான் ரொம்ப தாக்குகிறான், ரொம்ப போராடுகிறான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நாம் கர்த்தருக்கு வெளிச்சங்கள், ஒளியின் பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகள். ஆமென், ஹல்லேலூயா. நீங்களே உலகத்திற்கு ஒளி வெளிச்சமாய் இருக்கின்றீர்கள். வேலை பார்க்கிற இடத்திலே உண்மையாய் சாட்சியா இருக்கிறீங்களா? உங்களை பற்றி என்ன சாட்சி வருகிறது? படிக்கிற இடத்துல என்ன சாட்சி வருகிறது? நீங்கள் குடியிருக்கிற வீட்டுக்கு பக்கத்துல என்ன சாட்சி வருகிறது? ரேஷன் கடையிலே உங்களுக்கு என்ன சாட்சி? தண்ணி எடுக்கல பைப்படியில என்ன சாட்சி? பிரைஸ் தி லார்ட். பஸ் ஏற இடத்துல என்ன சாட்சி? அன்பானவர்களை யோசித்து பாருங்கள். எல்லா இடத்திலும் வெளிச்சமாக இருக்க வேண்டும். எங்கே குறைபாடு இருக்கிறதோ அதை சரி செய்யும்படி நம்மை தாழ்த்தி கொடுக்க வேண்டும். கர்த்தாவே, என்னை திருத்துமப்பா, என்னை மன்னியும் ஆண்டவரே. வசனத்தின் பிரசித்தம். இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. குடும்ப ஜபத்துல கூட வசனத்தை வாசித்து ஒரு வசனத்தையாவது எடுத்து பிரசித்தம் பண்ணுங்க. உங்க பிள்ளைகளுக்கு, உங்க பிள்ளைகளுக்கு ஒரு பிரசித்தம் பண்ணுங்க. ஒரு வசனத்தையாவது அதோட அர்த்தத்தை சொல்லுங்க. அது பிரசித்தம், அந்த குடும்பத்துக்கு அது ஒரு ஒளியாக மாறும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வீட்டு கூட்டங்களிலே வசனத்தை பிரசித்தப்படுத்துங்கள். நாலு பேர் சந்தித்து பேசும் பொழுது வசனத்தை பிரசித்தப்படுத்துங்கள். ஆதி அப்போஸ்தல சபையிலே வீடுகள் தோறும் போதனை செய்தார்கள். வீடுகள் தோறும் போதனை செய்த பொழுது எதிரிகள் ஒரு சாட்சி சொன்னார்கள், இவர்கள் எருசலேமை தங்கள் போதகத்தினால் நிரப்பி போட்டார்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் குற்றச்சாட்டாக சொன்னாலும் அதுதான் நமக்கு மேன்மை உள்ள சாட்சி. ஆமென். நாம் வாழுகிற இடம், இந்த மாவட்டம் முழுவதும் வசனத்தினால் பிரசித்தம் பண்ணணும். நம்முடைய சபையிலிருந்து அநேக கிளை ஊழியங்கள் நடக்க வேண்டும். ஆமென். எல்லா கிராமங்கள், பட்டணங்களிலே, மலையோர கிராமங்கள், கடலோர கிராமங்கள், ஆமென், சமவெளியில் இருக்கிற கிராமங்கள், எல்லா இடங்களிலும் வசனம் பிரசித்தமாகணும், வசனம் பிரசித்தமாகணும். இந்த வெளிச்சத்தை நாம் மறைத்து வைக்காம கொண்டு செல்லும் பொழுது எல்லா மக்களும் வெளிச்சத்தை அடைந்து கொள்வார்கள். வசனத்தின் பிரசித்தம். எல்லாரும் ஆவலோடு ஜெபம் பண்ணுங்க, ஆவலோடு ஜெபம் பண்ணுங்க. எங்க சபையில் இப்படி தாங்கப்பா என்று கேளுங்க. ஹல்லேலூயா. நானும் இந்த ஊழியங்களில் பங்கு பெற வேண்டும் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவ மகிமை இறங்க வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகள் பிரத்யட்சமாய் சபையிலே வெளிப்பட வேண்டும். அவருடைய அபிஷேகம் வல்லமையா இறங்க வேண்டும். அதனால் உண்டாகிற பிரகாசம் மகிமையான பிரகாசம், மகிமையான பிரகாசம். அப்பொழுது தூரத்திலிருந்தும் சமீபத்திலிருந்தும் திரளாய் ஓடி வருவார்கள், ஓடி வருவார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நற்கிரியைகளை செய்யும்படி நம்முடைய கைகளை திறப்போம், நற்கிரியைகளை செய்யும்படி நம்ம பர்ஸ்களை திறப்போம், நம்முடைய அக்கவுண்ட்ஸ்களை திறப்போம். நற்கிரியைகளை செய்யும் பொழுது வெளிச்சம் உண்டாகும். ஐக்கியம், சகோதர ஐக்கியம், சகோதர ஐக்கியம், அன்பு சகோதரா சகோதரி, அந்த சகோதர ஐக்கியம் ஒரு பெரிய பிரகாசம். அதை ஒரு நபர் கெடுக்க கூடாது, இன்னொரு நபர் கெடுக்க கூடாது, நான் கெடுக்க கூடாது, நீங்கள் கெடுக்க கூடாது. அதை குறித்து கவனமாயிருங்க. ஆண்டவரே, என்னிடத்தில் இருக்கிற இந்த ஒரு தவறு எங்க சபையின் பிரகாசத்தை கெடுக்க கூடாது ராஜா. நான் இன்னைக்கே சரியாகிறேன் ஆண்டவரே. என்னை தரை மட்டும் தாழ்த்துகிறேன் அப்பா. இந்த பகையை நான் விட்டு விடுகிறேன்.
ஆண்டவரே, இந்த வருத்தங்களை மாற்றி விடுகிற ஆண்டவரே, நான் ஐக்கியப்படுகிறேன், ஐக்கியப்படுகிறேன். சகோதர ஐக்கியம், திறந்த உள்ளம், மன்னிக்கிற உள்ளம், அன்பு பாராட்டுகிற உள்ளம், எல்லாரையும் மாறி மாறி கனம் பண்ணுகிற உள்ளம், பரிசுத்த உணர்வோடு சிந்திக்கிற உள்ளம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, தெய்வீக அன்பினால் நிறைந்து ஐக்கியம் கொள்வோம், ஐக்கியம் கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் கிருபை செய்வாராக. இப்பொழுது எல்லாரும் கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி ஆவியில் நிரம்பி ஜெபிக்க போகிறோம். நம்முடைய சபையிலே இவ்விதமான ஒரு மாபெரும் ஒளி வீசும்படியாக அனைவரும் அனைவரும் உள்ளம் திறந்து ஆமென் ரிகபா ஷலப கபௌரி அந்தரப ஷலப கபலபா ரிபதல புஷலப தரப தீரபலப ஷலப கபௌரி அந்தல ரிகபலப ஷலப தரப தீரபதலப கபௌரி அந்தல. ஓ க்ளோரி 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 க்ளோரி. கர்த்தாவே, எங்கள் சபை மலை மேல் அமர்ந்திருக்கிற பட்டணமா, எல்லாரும் ஒளி கொடுக்கிறவர் அழகிய பட்டணமாய், இங்கே நாங்கள் தியானித்த ஏழு விதமான ஒளிகளும் மகிமையாய் பிரகாசிக்கிற ஒரு அனுபவத்தில் எங்களை எழுப்பு வீராக தகப்பனே, எழுப்பு வீராக தகப்பனே, ஒவ்வொருவரையும் எழுப்பு வீராக ராஜா. இருள் எந்த விதமான இருளுக்கும் இங்கே இடமே இல்லாமல் போகட்டும். கர்த்தர் கிரியை செய்வீராக. பிரைஸ் காட், பிரைஸ் காட். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இன்று மலை மேல் அமர்ந்திருக்கும் பட்டணமாய் எல்லாருக்கும் ஒளி வீசும்படியாக நாங்கள் எவ்விதமான ஒளிகள் எங்கள் சபையில் பிரகாசிக்க வேண்டும் என்று தியானித்தோம். இந்த ஏழு விதமான ஒளிகளும் மிக மேன்மையாக எங்கள் சபையில் பிரகாசித்து இது ஒரு மலை மேல் பட்டணமாக எல்லாருக்கும் ஒளி கொடுக்கும்படியாய் எங்கள் கிருபை தாரும். அதற்காக நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி எங்களை நாங்கள் சரிபடுத்திக் கொள்ள வேண்டும், இன்னும் எப்படி எங்களை முன்னேற்றிக் கொள்ள வேண்டும், இந்த பாதைகளில் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நடத்த வேண்டும் என்று எங்களை ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையிலே இப்பொழுது தாழ்த்தி உமது பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம். ஒளியாயிருக்கும் எங்கள் தேவனே, ஒளியின் உறைவிடமே, நீர் எங்களை இந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாக பிரகாசிக்கும்படி செய்து இந்த ஏழு விதமான ஒளிகளை எங்கள் சபையிலிருந்து பரிபூர்ணமாய் வீசும்படி நீர் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். நாங்கள் எல்லாரும் அந்த ஒளியிலே மகிழவும் அனுபவிக்கவும் மற்றும் திரளான ஜனங்கள் இந்த ஒளியை அனுபவிக்கவும் கூடிய அனுபவத்தில் எங்களை நடத்தும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கின்றோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.